உடையவர்களாக மாறுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் புரியட்டும். அடுத்தபடியாக சகோதரர் ஷேக் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள், நவீன குழப்பங்களும் ஈமானிய பாதுகாப்பும் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்த இருக்கின்றார். அமர்ந்த இடத்துல இருந்து அவர் உரை நிகழ்த்துவார் இன்ஷா அல்லாஹ். தயவு செய்து இறுதி வரை அமர்ந்து நம்முடைய ஷேக் பாதுஷா பாக்கவி அவர்கள் சொன்னது போன்ற ஒரு முக்கியமான ஒரு மகத்தான ஒரு பரிசை அனைவரும் தட்டி செல்வதற்கு ஆயத்தமாகும். சாலம் அந்த பேட் கொடுங்க. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. மார்னிங் ஃபஸ்ட்டு வகுப்புலேருந்து முதல் வகுப்புலேருந்து உட்காந்துருக்கோம். மாஷா அல்லாஹ் ஹேர் அலமதுல்ல. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் சில முக்கியமான கேள்விகள் இப்போ கேட்க போகும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படியா? மாஷா அல்லாஹ். கேள்வியில் ஒன்றும் பயந்து போயிடாதீங்க, ஈஸியான கேள்வி தான் சார். வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ளே வாங்க இன்ஷா அல்லாஹ். இறுதி அமர்வு இன்ஷா அல்லாஹ் மிகச்சரியாக 8 மணிக்கு முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சிடலாமா இன்ஷா அல்லாஹ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على أشرف الأنبياء محمد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يطع الرسول فقد أطاع الله ومن تولى فما أرسلناك عليهم حفيظا. பேரன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய இந்த சிறப்புமிகு தர்பியா நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற நமது ஜாக் தாங்கல் கிளை இமாம் மௌலவி இப்னு அப்பாஸ் அவர்களே, எனக்கு முன்பு பல தலைப்புகளில் காலையிலிருந்து மிக அற்புதமான முறையிலே சொற்பொழிவாற்றிவிட்டு சென்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே, இந்த சிறப்பான தர்பியா நிகழ்விலே பங்கெடுத்து பயன்பெற வேண்டும் என்கிற உள்ள உணர்வில் இங்கு வந்து அமர்ந்திருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, நம் அனைவரது ஈமானையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பலப்படுத்தி பக்குவப்படுத்தி அவனுக்கு விருப்பமான நல்லோர்களின் கூட்டத்தில் நம்மையும் சேர்ப்பானாகின்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நான் ஆரம்பிக்கிறேன். நாடே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில், அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வேளையிலும், அரசியல் கட்சிகளில் ஆரம்பித்து இஸ்லாமிய இயக்கங்கள் வரை எல்லோருமே இன்றைய சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலும், மார்க்கம் பேசக்கூடிய அதிலும் குறிப்பாக கொள்கை பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தர்பியாவை நமது இந்த தாங்கல் பகுதி தாங்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒரு வகுப்பை நம்மால் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் நடத்த முடியும். எந்த பரபரப்பான பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருந்தாலும் மார்க்கம் பேசுவதிலிருந்து நாம் ஒதுங்க மாட்டோம் என்பதைத்தான் இது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு உணர்த்துகிறது. இப்படிதானா? யாராவது தமிழ்நாட்டில் இப்போ போய் மார்க்கத்தை பேசுவாங்களா? நாடே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு இடங்கள்லேயும் கலவரங்கள் வெடிக்குது. ஏடிஎம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக் என்னது? என்ன மிஷின்? டெல்லர் மிஷின். அப்படியா? இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு அதுக்கு. ஏடிஎம்னா எனி டைம் மணின்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னைக்கு மீனிங் மாறிடுச்சு. எனி டைம் மியூட். எனி டைம் மியூட். மியூட்னா என்னது? செத்த போனான்னு அர்த்தம். இப்போது ஏடிஎம்லாம் புணமாக இருக்கிற அந்த நேரத்திலும் நாம் என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்து மார்க்கம் பேசுகிறோம் என்றால் உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எப்போதும்
நாம் இருக்கும் அல்ல இறக்கும் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இப்படியே நம்மை மார்க்கத்தோடையே நம்மை அல்லாஹ் நம்முடைய உயிரையும் உணர்வையும் உறவையும் கலந்து நாம் இறக்கும் போது கூட ஈமானோடு இறக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் பேசுகிற எனக்கும் கேட்கிற நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று மீண்டும் ஒரு முறை துவா கேட்டுவிட்டு நம்முடைய தலைப்பிற்குள் நாம் நுழைவோம். இந்த இறுதி உரையின் வகுப்பின் தலைப்பு நவீன குழப்பங்களும் ஈமானிய பாதுகாப்பு. இது உண்மையிலேயே இன்றைக்கு நாம் அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதனால் தான் இந்த வகுப்பின் இறுதி அமர்விலே இந்த தலைப்பை நம்முடைய சகோதரர்கள் இங்கே தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஈமான் என்பது விலை மதிக்க முடியாதது. ஈமான் என்பது விலை மதிக்க முடியாதது. நம் உயிரை விட அது மேலானது, மேம்பட்டது. இப்போ அந்த ஈமானிய பாதுகாப்பை நாம் பெற வேண்டுமென்றால் கலப்பற்ற ஒரு கொள்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் திருமறையில் அப்படித்தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இப்படி இந்த மைக்கு இது ரைட். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் துல்ம் என்கிற அநியாயம், அக்கிரமம், அட்டுழியம், இணை வைப்பு கலந்து விடாமல் இருக்கிறார்களோ உலாஇக லஹுமுல் அம்னு வ உலாஇகஹுமுல் முஹ்ததூன். இந்த தலைப்பிற்கு மிகச்சரியாக நேர்த்தியாக பொருந்தக்கூடிய ஒரு வசனம். எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு அந்த இறை நம்பிக்கையில் துல்ம் என்கிற ஒரு கலப்படத்தை கலந்து விடாமல் இருக்கிறார்களோ உலாஇக லஹுமுல் அம்னு, அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு. வ உலாஇகஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். இரண்டு விஷயத்தை அல்லாஹ் இதிலே நமக்கு குறிப்பிடுகிறான். ஒன்று ஈமான், இன்னொன்று அந்த ஈமானுக்குரிய பாதுகாப்பு. அதைத்தான் இப்போது நாம் தலைப்பாக்கி நவீன குழப்பங்களும் ஈமானிய பாதுகாப்பும் என்கிற ஒரு தலையங்கும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அருட்கொடையாக, அற்புதமாக, அபரிமிதமான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒன்றாக நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஈமான், அதை பாதுகாக்கிற கடமை உணர்ச்சி நமக்கு இருக்கிறது. இப்ப நவீன குழப்பங்கள் என்று சொன்ன உடனேயே அது என்ன நவீன குழப்பம், எதாவது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அப்ப நவீன குழப்பங்கிறோம், எதை கெஸ் பண்றீங்க நீங்க? இப்ப நவீன குழப்பம்னு நம்ம எதை பத்தி பேசுவோம், எதை பத்தி நீங்க கெஸ் பண்றீங்க சொல்லுங்க கயூம் சாஹிப். நவீன குழப்பங்கிறோம் என்னது? முன்னாள் முதலமைச்சருடைய டெத்து தான் நவீன குழப்பமா? இப்போ இல்லை, தௌஹீதுக்கு வந்த சோதனை. சரி, வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்றீங்களா? நவீன குழப்பம் அப்படின்னா நம்ம எதை மீன் பண்றோம் இப்போ சொல்லுங்க? தௌஹீதுக்கு வந்த என்னது சோதனை? தௌஹீதுக்கு வந்த சோதனை தான் நவீன குழப்பம். என்ன தௌஹீதுக்கு வந்த சோதனை? என்னது? தௌஹீத் அப்படிங்கிற பேரில் பல குழப்பங்கள், இன்றைக்கு பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் நவீன குழப்பம். வேற யாருக்கும் அது ஏதாவது கருத்து இருக்கா? நவீன குழப்பம் அப்படின்னா என்ன நவீன குழப்பம்? டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிட்டார், அதுதான் நவீன குழப்பம்னு யாராவது நம்ம பேச போகிறோமா சொல்லுங்க? பிதாத்துகள் ரொம்ப காலமாக இருக்குது தானே செய்து, நவீன குழப்பம் ரொம்ப காலமாக இருக்குது, அதை நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழப்பம் தான் அது. இருந்தாலும் நம்ம நவீன குழப்பம்னு எதை மீன் பண்ணுறோம்? இன்னும் தெளிவாக எனக்கு பதில் வேணும். இன்றைய அரசியல்வாதிகள் வந்து இஸ்லாமிய சட்டம் பொருந்தாது, ஐ மீன் பொது சிவில் சட்டம், அந்த மாதிரியான விஷயங்கள். சரி, வேற சொல்லுங்க. ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும் இந்த வகுப்பு, அப்போதான் வகுப்பு, இல்லாட்டா பயான் கிடையாது. இப்படி ஏற்றி இறக்கி பேச, இது ஒரு வகுப்பாக கொண்டு போவோம். அரசியல் வேறு, இஸ்லாம் வேறு அப்படின்னு சொல்றது நவீன குழப்பம். அவங்க பாயிண்ட் வேற. வெரி குட். இப்போ நம்ம தலைப்புக்கு அவர் தான் பாயிண்டை சொல்கிறார். ஹதீஸுகளை நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் சுய கருத்துக்களை திணிக்கக்கூடிய ஒரு கும்பல், ஒரு கூட்டம் இன்றைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அது நான் நவீன குழப்பம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே ஒரு நண்பர் சொல்கிறார். வேற யாருக்காவது? சரி, இதையே நம்ம நவீன குழப்பம்னு சொல்கிறோம், இதையே நம்ம பழைய குழப்பம்னு சொல்லக்கூடாது.
நவீனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல புதுசாக வருது. ஆனால் டெக்னாலஜி தான். ஆ ஓகே, டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். சரி, நாம் எதை புதிதாக பார்க்கிறோமோ அது நமக்கு நவீனம். இப்படிதானா? இப்போ இந்த குழப்பத்தை, இப்போ நம்ம என்ன குழப்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ இந்த குழப்பத்தை ஒரு 100 ஆண்டுகள் கழித்து வரக்கூடியவர்களுக்கு இது நவீன குழப்பமா? நிச்சயமாக அது நவீன குழப்பம் கிடையாது. இப்படிதானா? அதே மாதிரி தான் இன்றைக்கு எதை நாம் நவீன குழப்பங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம், இது 500 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கிறது இந்த சமுதாயத்திலே, அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கிறது இந்த சமுதாயத்திலே, அல்லது 1300 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமுதாயத்திலே வந்து விட்டது என்று சொன்னால் அது நவீன குழப்பமா? இல்லை. அப்ப நாம் நவீன குழப்பம் என்று சொல்வது என்ன அர்த்தம்னா, இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட குழப்பங்கள் இன்றைக்கு நவீனமாக தௌஹீத் என்கிற பெயரிலே அது சொல்லப்படுவதனால் அதை நவீன குழப்பம் என்று சொல்லுகிறோம். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குழப்பம் என்பது இப்போது உருவான குழப்பம் அல்ல. எந்த குழப்பம்? முதல்ல இந்த குழப்பம் என்று நாம் சொல்வதற்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவோம். எதை இன்றைக்கு நாம் குழப்பம் என்று சொல்லுகிறோம்? 3 விஷயங்களை குழப்பம் என்று சொல்லுகிறோம். நம்பர் 1, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியருள் இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் வசனங்களுக்கு அல்லது வசனங்களில் சிலவற்றுக்கு மனம் போன போக்கில் சுய சிந்தனையின் அடிப்படையில் மனோ இச்சையின் அடிப்படையில் விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் கொடுப்பது குழப்பம் நம்பர் 1. புரிஞ்சுதா? ரைட். இரண்டாவது குழப்பம் என்ன? இந்த திருக்குர்ஆனுக்கு விளக்க உரையாக இந்த மார்க்கத்தினுடைய முக்கிய மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களில், சுன்னாக்களில், அது அறிவுக்கும் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையிலே குர்ஆனுடைய வசனங்களுக்கும் முரண்படுகிறது என்று சொல்லி மறுக்கிறார்களே, இது ரெண்டாவது குழப்பம். மூன்றாவது குழப்பம் என்ன? இந்த குர்ஆனையும் இந்த சுன்னாவையும் அடிப்படையாக எடுத்து வாழ்ந்தார்களே, தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களை கொச்சைப்படுத்துவது மூன்றாவது குழப்பம். சரியா? இப்போ பாங்க சொல்லிடுவாங்க, பாங்க சொல்லிட்டு தொடர்வோம். சார், ஒன்று குர்ஆன், இரண்டாவது சுன்னா, மூன்றாவது சஹாபாக்கள். இந்த 3 விஷயத்தில் இப்போ என்ன நமக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா, குர்ஆனுடைய வசனங்களுக்கு சுய விளக்கங்கள் தருவது, சுன்னாவில் சிலவற்றை மறுப்பது, இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக பாடம் பயின்ற சஹாபாக்களுடைய கருத்தையும் புறக்கணிப்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களை கலங்கப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது, இதுதான் இன்றைக்கு நாம் நவீன குழப்பங்களாக சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள். ஆனால் இந்த பிரச்சனைகள் சமுதாயத்தில் இன்றைக்கு உருவானதா, அல்லது போன நூற்றாண்டிலே உருவானதா, அல்லது அதற்கு முந்தைய நூற்றாண்டில் உருவானதா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, குறிப்பாக அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றோர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த 6 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு, அடுத்த 6 ஆண்டு காலம் ஐயாமுல் ஃபிதன் என்று கருதப்பட்டதே, குழப்பத்தினுடைய காலங்கள் என்று கருதப்பட்டதே, அந்த காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட சிந்தனைகள், பிரச்சனைகள் உருவானது. குறிப்பாக அலி ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே மிகவும் மோசமான முறையிலே இந்த வழிகட்ட சிந்தனைகள் இருந்தது. அந்த வழிகட்ட சிந்தனைகள் தான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேறு வேறு பெயரில், வேறு வேறு உருவத்தில், வேறு வேறு வடிவத்தில், வேறு வேறு அமைப்பில் சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த வழிகேடை எடுத்து வேண்டுமானாலும் பாருங்கள், இந்த நவீன குழப்பம் என்று இங்கே நாம் பொருள் கொள்வது, இந்த 3 அடிப்படைகளில் முரண்பட்ட சிந்தனைகளை புகுத்துவது என்பது வெறுமனே இந்த தமிழ்நாட்டில் தௌஹீத் ஜமாத் என்கிற பெயரிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற இவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் வழிகேடர்களாக இன்றைக்கு இருக்கிறார்களோ எல்லாரிடத்திலும் இந்த 3 பிரச்சனைகள் இருக்கும். 1, குர்ஆனுடைய வசனங்களுக்கு சுய கருத்தின்படி விளக்கம் கொடுப்பார்கள். உதாரணமாக தர்காவிற்கு செல்கிறார்கள், கபருக்களிலே அடக்கம் செய்யப்பட்ட அவுளியாக்களிடத்திலே அல்லது அவுளியாக்கள் என்று நம்பப்படுபவர்களிடத்திலே, கருதப்படுபவர்களிடத்திலே போய் தேவைகளை கேட்கிறார்கள். அப்படி தேவைகள் கேட்பது ஷிர்க் என்று நாம் சொல்லும் போது, இல்லை அது ஷிர்க் அல்ல, அவர்களிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கலாம் என்பதற்கு குர்ஆனில் இருந்தே வசனத்தை காட்டுவார்கள்.
கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குறிப்பாக ஷேக் அப்துல்லா ஜமாலி போன்ற அவர்களெல்லாம் கோமாளித்தனமாக வகுப்புகள் எடுக்கும் போது, உரைகள் எடுக்கும் போது அல்லாவே குரான்ல சொல்லிட்டான் தர்காக்கு போகலாம் பாங்க. ஓப்பனா இப்ப மௌலுது ஓதக்கூடாது பிதாத்து யாரு சொன்னா? அல்லாவே குரான்ல மௌலுது ஓதுறான் பாங்க. அல்லாஹ் குரான்ல மௌலுது ஓதுறானா? நமக்கு தலையே பிச்சிக்கும். எப்படி வருது? உடனே ஒரு குரான் சூறாவை எடுத்து போடுவாங்க. அல்லாஹ் சொல்லவில்லையா அல்லாஹ்வுடைய தூதரை, இன்னா அர்சல்னாக்க ஷாஹிதம் முபஷிரா, நபியே உம்மை சான்று பகரக்கூடியவராக, நன்மாராயம் சொல்லக்கூடியவராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு ரஃபாயினா லக்க திக்ரக்க, உம்முடைய திக்ர், உம்முடைய பெயரை, உம்முடைய புகழை நாம் ஓங்க செய்திருக்கிறோம் அப்படிங்கிற வசனத்தெல்லாம் கொண்டு வந்து இதுதான் மௌலுதும்பாங்க. வசனம் ரைட்டு, ஆனால் அந்த வசனம் மௌலுதையா சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிற அந்த சிறப்பை, அந்த புனிதத்தை குறிப்பிடக்கூடிய வசனத்தை எதற்கு ஆதாரமாக மாற்றுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் மாலையை சேர்ப்பிக்கலாம் என்கிற கருத்திலே வருடாவருடம் இவர்கள் அரங்கேற்றக்கூடிய மௌலூதிற்கு குர்ஆனுடைய வசனத்தை காட்டுவார்கள். சரியா? அதே போன்று பாருங்கள், ஷிர்க் வைப்பதற்கு, தர்காவிற்கு செல்வதற்கு, கபர்களிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவுளியாக்களிடத்திலே போய் கேட்கலாமா, நேர்ச்சி செய்யலாமா? அதற்கும் குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக காட்டுவார்கள். நமக்கு தலையே சுற்றும். அப்படியா? எங்கட அப்பா இருக்கு குர்ஆனுடைய வசனம்? பாருங்கள், இந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இதை தூக்கி போடுவாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? சுஹதாக்கள், அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவர்களுக்கு, அந்த ஷஹீதுகளுக்கு இறைவன் மறுமையில் கொடுக்கிற சிறப்பை பற்றி பேசக்கூடிய வசனத்தை எதில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க? தர்காக்களிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொண்டு போய் அதை சேர்த்து, ஓகே, அல்லாவிடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், உணவு வழங்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் இதற்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் ஒரு பறவையின் உருவத்திலே சோடபதிகளின் தோட்டங்களை சுற்றி வருகிறார்கள். அதுக்காக அவர்களிடத்திலே போய் பிரார்த்தனை செய்யலாம் எங்க இருக்குது? அவர்களிடத்திலே போய் நேர்ச்சி செய்யலாம் எங்க இருக்குது? இருக்காது, இல்லவும் இல்லை. ஆனா என்ன செய்வாங்க? குர்ஆனுடைய வசனங்களுக்கு சுய கருத்தின்படி, தங்கள் கொள்கைகளுக்கு ஒத்து வரும் கருத்துப்படி விளக்கங்களை கொடுப்பார்கள். இதுதான் சமுதாயத்திலே குழப்பம். சரி, இப்ப இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்களுக்கு இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கிறார்களே, எந்த விளக்கத்தை எடுப்பது? காதியானிகள் குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள், ஷியாக்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள், குரான் மட்டுமே போதும் என்று சொல்கிறார்களே அகலிய குரான், குரானுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள், சூஃபியா சிந்தனைகளே இருக்கிறார்களே, சூஃபிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வித்தியாசமான பிறவியை போல் அவர்கள் காட்சி தருவார்கள். அவர்களெல்லாம் என்னவோ இறைவனோடு நேரடியாக தங்களுக்கு தொடர்புகள் இருப்பதைப் போல காட்டிக்கொள்வார்கள். குறிப்பிட்ட ஒரு ஷேகடத்திலே முறிதி வாங்கிவிட்டால் தொழுகை கூட தேவையில்லை என்று சொல்வார்கள். அவர்களும் குரானுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டுவார்கள். யார் யாரெல்லாம் வழிகட்ட பிரிவினர்களாக உருவானார்களோ, அல்லது இன்றைக்கு வரைக்கும் சமுதாயத்தில் இருக்கிறார்களோ, எல்லாரும் குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டுவார்கள். இன்னும் சொல்ல போனால், மதுரை ஆதீனம் கூட தன்னுடைய கொள்கைக்கு நம்முடைய குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டுவார், காட்டியிருக்கிறார். லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்க அல்லாவே சொல்லிட்டார், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு. அதனால எங்ககிட்ட வந்து மார்க்கத்தை சொல்லாதீங்க, அது அதுக்காக இறக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது உண்மை. அப்ப உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குன்னு சொல்லியாச்சு இல்ல, அப்புறத்துக்கு நீங்க தாவா பண்றீங்க. ஒருத்தர் கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமையா, குர்ஆனோட அல்லாவே சொல்லிட்டா உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம், எதுக்கு நம்ம மாநாடு நடத்தணும், எதுக்கு நம்ம நான் முஸ்லீம் ப்ரோக்ராம் பண்ணணும், எதுக்கு நம்ம தாவா பண்ணணும் என்கிற சிந்தனைக்கு ஒருத்தனால வர முடியுமா, வர முடியாதா? அப்போ வழிகட்டவர்களில் மூத்த சிலாக்களில் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கிற மதுரை ஆதீனம் வரை, அன்றைக்கு இருந்த ஷியாக்கள் ஹவாரிஜிகள் ஆரம்பித்து இன்றைக்கு தௌஹீத் பேசக்கூடியவர்கள் வரை, எல்லோருமே தங்களுடைய கொள்கைகளுக்கும், தங்களுடைய சிந்தனைகளுக்கும், தங்களுடைய வாதங்களுக்கும் எதை ஆதாரமாக காட்டுவார்கள்? குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரமாக காட்டுவார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு குழம்பிடும். நாகூர் தெரியுமா? நாகூர் காரைக்கால், அங்கெல்லாம் மாஷாலா நம்ம முஸ்லீம் மக்கள் ரொம்ப பல்காக வாழக்கூடியவர்கள், இஸ்லாமிய கலாச்சாரத்தை ரொம்ப சிறப்பாக பேணக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய அந்த லாங்குவேஜில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு ஊர்காரங்க ஒவ்வொரு வித்தியாசமாக பேசுவோம், அப்படிதானா? சென்னையில் எல்லா ஊர்காரங்களும் இருப்பதனால் இங்கே ஒரு வித்தியாசமான தமிழ், அப்படிதானா? மதுரை பக்கம் போனால் அங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க, திருச்சி பக்கம் போனால் அங்கே ஒரு மாதிரி, திருநெல்வேலி பக்கம் போனால் அங்கே வேறு மாதிரி, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனால் அங்கே வேறு மாதிரி, ஒவ்வொருவரும் வித்தியாசமாக பேசுவார்கள். இந்த நாகூர் என்கிற ஊரில் நான் அங்கே ஒரு 3 ஆண்டு காலம் மாஷாலா இமாமாக பணிபுரிந்தேன். ரொம்ப ஒரு ரொம்ப நயமாக பேசுவார்கள். குறிப்பாக இந்த குழந்தைகள்லாம், அந்த நாகூர் குழந்தைகள்லாம் பேசுகிறத கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், வாடா போடான்னு அவ்வளோ சீக்கிரம் அவங்க பேச மாட்டாங்க.
பெரியவர் கூட சின்ன குழந்தையை கூப்பிடும்போது வாங்க போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பேசும்போது நம்ம சாதாரணமாக பேசும்போது அவன் இவன்னு சொல்லுவோம்ல, அவங்க அவன் இவன் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, அஹ இஹம்பாங்க, அஹா வந்த அஹா அஹா. இது கிண்டல் செய்கிறதுக்காக சொல்லலை, நாகூர் போன்ற ஊரில் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிடாதீங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காகத்தான் சொல்கிறேன். அஹா வந்த அஹா அஹா போனாஹா அப்படிம்பாங்க. இது நம்ம போன புதுசில் நமக்கு வித்தியாசம், நம்ம அங்கே போன புதுசில் நமக்கு வித்தியாசம். அப்போ இது ஒரு மாதிரியாக பார்த்த உடனே ஒருத்தர் என்கிட்ட வந்தார், என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, எங்கள் பாஷையை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா, எங்கள் பாஷை தான் குரான்லேயே இருக்குன்னு. ஒல்லா ஒல்லா போய் சொல்லலை, உண்மையிலேயே எங்கள் பாஷை தான் குரான்லேயே இருக்குன்னு. உங்கள் பாஷை குரானில் இருக்கா, எப்படிங்க இருக்குது, வஷம் சி ஒலு ஹா ஹா வெல்கமரி இதா தலா ஹா அல்லாவே ஹா ஹான் தான் குரானில் சொல்கிறான், அதனால தான் நாங்கள் அஹா ஹான்னு பேசுகிறோம். எப்படி இருக்குது இது, இந்த இதுதான் நிலைமை. வஷம் சி ஒலு ஹா ஹாக்கு வெல்கமரி இதா தலா ஹா வன்னஹாரி இதா ஜல்லா ஹா இதை எல்லாம் வந்து எதற்காக சொல்லியிருக்கிறான், எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறான் அது வேறு. ஆனால் என்ன செய்ய முடியும், எதற்கும் எதையும் நம்மால் ஆதாரமாக காட்டிவிட முடியும், இதற்குத்தான் நமக்கு ஒரு மன்ஹஜ் என்பது தேவைப்படுகிறது. இதுக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படுது, மன்ஹஜ் என்பது தேவைப்படுகிறது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான், குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு அமைப்பினரும் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்வடைபவர்களாகத்தான் இருப்பார்கள். யாரும் அவர்களுடைய கொள்கையை விட்டு தரமாட்டார்கள், யாரும் அவர்களுடைய கொள்கையை சோரம் போன ஒன்றாக சொல்ல மாட்டார்கள், யாரும் நாம் தவறான கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இஸ்லாமியர்களை விட்டு விடுங்கள், நாம் எல்லாம் மறுமை சொர்க்கம் என்கிற ஒரு இலக்கோடு வாழ்பவர்கள், நம்மளை விட்டுருங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் குறிப்பாக இந்த அரசியல் போன்ற சமூக பணியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் ஈடுபடுகிறார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்ட மக்கள் என்பது ஒரு சில இடங்களில் மிகவும் குறைவு. அதனால தான் ஆட்சியாளர்கள் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அவர்களுடைய ஓட் பேங்க் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் குறையாமலேயே இருக்கும். ஏன், ஏன்னா அந்த ஓட்டு போடுறவங்கலாம் யாரு, அந்த கட்சிக்காரன். எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்தாலும் குறிப்பிட்ட சதவிகிதம் அந்த கட்சிக்குரிய ஓட்டுகள் குறையவே குறையாது. ஏன்னா அந்த கட்சிக்காரர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எவ்வளவு பெரிய நம்ம முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்திலே சில பேர் இருக்கிறாங்க, நான்லாம் பாரம்பரிய திமுக ஆரம்பம், என்ன நடந்தாலும் எவ்வளவு குடும்பம் நடந்தாலும் உனக்கு உதய சூரியனை தவிர ஒண்ணுமே தெரியாது. இன்னும் சில பேர் நான் அந்த காலத்திலிருந்தே எம்ஜிஆர் ஆரம்பான், அவனுக்கு என்ன நடந்தாலும், அவனுக்கு அம்மா வந்தாலும் சரி சின்னம்மா வந்தாலும் சரி, அவனுக்கு அந்த ரெண்டு இலைய தவிர ஒரு ஒண்ணுமே தெரியாது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்தே அதை ரசித்து அதிலே தங்களை இணைத்துக் கொண்டு அதிலேயே பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த மாதிரி பாருங்களேன், இந்த அரசியல் கட்சியில் ஈடுபடுகிற மக்கள் உறுப்பினர்கள் எல்லோருமே பலமான கட்சியில் மட்டுமா இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் பலமான அரசியல் கட்சி எது, ரெண்டு கட்சி சொல்லுங்க, நம்ம எதை சொல்லுவோம், ஒன்று மூன்று எழுத்து கட்சியை சொல்லுவோம், இன்னொன்று நாலு எழுத்து கட்சியை சொல்லுவோம், சரியா. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருந்து பணிபுரியக்கூடியவர்கள் இந்த ரெண்டு கட்சியில் மட்டும்தான் இருக்கிறாங்களா, இல்லை, ஆக்கா ஈக்கா மாக்கா ஊக்கா நாக்கா நீக்கா என்னென்னலாம் அவர் தான் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும். எந்த கட்சி போனியே ஆவாதோ அந்த கட்சிக்கும் போஸ்டர் ஒட்ட நாலு பேர் இருக்கிறாங்க. எந்த கட்சி பேரே வாசிக்க முடியாதோ, எந்த கட்சி பேர் போஸ்டரில் இருந்தால் கூட அதை பிழை இல்லாமல் படிக்க முடியாதோ, அந்த கட்சிக்கு கூட ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. இப்ப சில பேர் லாப நோக்கத்திற்காக இருப்பார்கள், இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. அந்த கட்சியில் போய் இணைவதனாலோ அந்த கட்சி பணியை செய்வதனாலோ உலகத்திலே எந்த ஒரு அங்கீகாரமும் அவனுக்கு இல்லை, பொருளாதார ரீதியாக எந்த சிறப்பும் இல்லை, ஆனாலும் அதில் இருக்கிறான். ஏன் இருக்கிறான், அவனுக்கு அது பிடிக்குது, அதனால அவன் இருக்கிறான். அவனுக்கு அது பிடிச்சிடுச்சுன்னா என்ன செய்வான், அதில் அவன் இருப்பான். அந்த ஊருக்கே தொலாவி எடுத்தா மூணு பேர் இருப்பான், இருந்தாலும் அந்த மூணு பேர் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பான். அந்த கட்சியினுடைய எந்த முக்கியமான ஈவெண்ட் வந்தாலும் இங்கேருந்து ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒரு பையை தூக்கி போட்டுக்கிட்டு எங்கே இருந்தாலும் பஸ் ஏறி போயிடுவான். ஏன் போகிறான் என்றால் அவன் என்ன செய்கிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், எல்லோருமே தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்வடையக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதுதான் இப்போ நம்ம தம்பிகள் கிட்ட உள்ள பிரச்சனை. டே உங்க அண்ணன் குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்று கருத்து கொடுக்கிறாரா, டே உங்க அண்ணன் ஹதீஸ்களை மறுக்கிறாரா, என்ன நீங்க சொல்லுங்க, ஒரு அசரே இல்லாமல் ஒரு அசைவே இல்லாமல் அப்படியே இருப்பார்கள். என்ன அப்போ ரசூலுல்லாஹ் சுனியை செஞ்சாங்களா, அப்போ அதை நீங்க அங்கேயே போயிடுவான். நம்ம என்ன பேசுவோடைய ஹதீஸ்களை மறுக்க கூடாதா, அப்போ ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணின் மடியில் படுத்தாங்களா,
இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்நிய பெண்ணின் மடின்னு எங்கப்பா இருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்நிய பெண்ணின் மடியில படுத்தாங்களா இல்லையா, இதை நீங்க அதிசயத்துக்குவீங்களா, நீங்க போய் அந்நிய பெண்ணின் மடியில படுப்பீங்களா என்று குதர்க்கவாதங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, அந்த குழப்பங்களுக்குரிய பதிலை பெறுவதற்கு நம்முடைய தம்பிகளின் மனநிலைகள் இன்றைக்கு இல்லை. இருந்தால் அதை ஏன் நம்ம தொடர்ந்து தலைப்புகளா போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த சின்ன கூட்டம் எந்த காரணத்தை கொண்டும் கொள்கையிலே ஒரு குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது என்பதனால் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். லட்சக்கணக்கிலே மக்கள் கூடுகிறார்கள் என்பதனாலோ இன்றைக்கு அவர்கள் நினைத்து நாளைக்கு ஒரு அறிவிப்பு விட்டால் ஒரு 10,000 பேர் ஒரு இடத்திலே சேர்த்து விட முடியும் என்பதனாலோ மட்டும் ஒரு கொள்கை சரியான கொள்கையாக ஆகிவிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான். 10 நாள்ல 1,00,000 பேர் அவங்க கூட்டிட்டாங்க, 20 நாள்ல 2,00,000 பேர் அவங்க கூட்டிட்டாங்க. கூட்டினாங்களோ இல்லையோ சரி, கூட்டினதா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கொள்கையின் தெளிவுக்கோ அல்லது ஒரு கொள்கையின் நியாயமான அம்சத்திற்கோ ஒரு இறுதி முடிவாக ரிசல்ட் ஆக ஆகாது. யாரிடத்திலே இன்றைக்கு கூட்டம் இல்லை, யாரிடத்திலே இன்றைக்கு மக்கள் இல்லை. இதோ இறந்து போன முன்னாள் முதலமைச்சருடைய அந்த கபிரஸ்தானு இன்னைக்கு வரைக்கும் கூட்ட கூட்டமாக தான் போய் மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறான். கூட்டம் இருக்குதுன்னு தானே அர்த்தம், எல்லாரிடத்திலும் கூட்டங்கள் இருக்கிறது. அதனால் கூட்டம் இருப்பது ஒரு கொள்கையின் தெளிவுக்குரிய முகாந்தரமோ ஆதாரமோ அல்ல. அப்ப எதை நாம் ஆதாரமாக எடுப்பது? இப்ப ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்களே, எல்லோரும் தங்களுடைய கொள்கைக்குரிய ஆதாரங்களை சொல்லுகிற போது குரானில் இருந்தே எடுத்து காட்டுகிறார்களே, அப்ப எதை நாம் கொள்கையாக எடுப்பது? இதனால் தான் நாம் சொல்லுகிறோம் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்க வேண்டும் என்று. என்னுடைய பார்வையில் ஒன்று தெரியும், உங்களுடைய பார்வையில் இன்னொன்று தெரியும், அவருடைய பார்வையில் வேறொன்று தெரியும். அப்ப எந்த பார்வை சரியானது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் நடத்திய போது, வகுப்புகள் எடுத்த போது, மார்க்கத்தை போதித்த போது அந்த சஹாபாக்கள் எதை விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் விளங்குவது மட்டும்தான் சரியான கொள்கையாக இருக்கும். உதாரணமாக ஷியாக்கள் வழிகேடர்களா நேர்வழியில் உள்ளவர்களா சொல்லுங்க, அதுல ஏதாவது ஒரு சின்ன சந்தேகமோ ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு மாற்று அபிப்பிராயமோ நமக்கு இருக்குமா? ஏன் அவர்கள் வழிகேடர்கள் சொல்லுங்க. நபியை மறுக்கிறார்கள் நம்பர் ஒன், ரெண்டு, ரெண்டாவது அலி ரதியல்லாஹு அவர்களை நபி என்று வாதிட்ட ஒரு கூட்டம் அவர்களிலே இருந்தது, ஹதீஸை மறுத்தார்கள். இப்படிலாம் நம்ம காரணம் சொல்றோம் இல்லையா. இதுல அவர்களுடைய கொள்கை குரானுடைய விஷயத்திலும் சுன்னா என்கிற ஹதீசுடைய விஷயத்திலும் சஹாபாக்களுடைய விஷயத்திலும் எப்படி இருந்தது அதை மட்டும் நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம புரிந்து கொள்வோம் யார் வழிகேடர்கள் யார் குழப்பவாதிகள் என்று. நம்பர் ஒன், ஒரு அறிக்கை ஒன்று வந்தது, ஷியாக்கள் மற்றும் அஹ்லு சுன்னாவல் ஜமாஆ என்று அறியப்படுகிற, ஷியாக்கள் மற்றும் அஹ்லு சுன்னாவல் ஜமாஆ என்று அறியப்படுகிற இந்த இரண்டு பிரிவினர்களிடையிலும் குர்ஆனை குறித்த தத்துவமும் கொள்கையும் எப்படி இருந்தது அல்லது எப்படி இருக்கிறது? நம்பர் ஒன், அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத். அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்னா நீங்க மத்ததை நினைச்சிடாதீங்க, எது பெருசா போர்டு, இது அகிலே சுன்னத்துல் ஜமாத்துக்குரிய பள்ளிவாசல், இங்கு தொப்பி போடாதவர்கள் வரக்கூடாதுன்னு போடுவாங்களே அது கிடையாது. அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் என்பது உண்மையான இஸ்லாமிய கொள்கைவாதிகளுக்கு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் இருந்தே சூட்டப்பட்ட ஒரு பேர். ஏனென்றால் வழிகட்ட எல்லோருமே தங்களை முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்ட காரணத்தினால் அந்த முஸ்லிம்களில் உண்மையான கொள்கைவாதிகள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்கிற பெயரிலே அறியப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். விளங்குதா? அதனால உண்மையானுமே அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்றால் யார்? சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த சுன்னாவை பின்பற்றிய சஹாபாக்களின் வழியில் நிற்பவர்கள், அதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். சுன்னத் என்பது மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களையும், ஜமாஅத் என்பது ஜமாஅத்து சஹாபா, சஹாபாக்களுடைய ஜமாத் என்பதை குறிக்கும். இதை நாம் மட்டும் சொல்லவில்லை, இவர்களுடைய அண்ணனும் ஒரு காலத்திலே நம்மோடு இருக்கும்போது சொன்னார். அது வீடியோ கிளிப்பாக இன்று வரைக்கும் யூடியூப் போன்ற இணையதளங்களில் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் உண்மை. அப்போ இந்த அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் என்போரிடத்திலும் ஷியாக்கள் என்போரிடத்திலும் குர்ஆனை குறித்த கொள்கை என்ன? நம்பர் ஒன், الاتفاق على صحته وسلامته من الزياده والنقصان. குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அஹ்லு சுன்னவல் ஜமாஅத்தினரிடத்திலே குர்ஆனில் எந்த குறையும் இல்லை, குர்ஆன் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் எந்த கூடுதலும் இல்லை எந்த குறைவும் இல்லை, இதுதான் நம்ம கொள்கை. ஷியாக்களிடத்திலே என்ன கொள்கை? மத்ரூனுன் ஃபி ஸிஹத்திஹி இன் த பாதிஹிம்,
அவர்களில் சிலரிடத்தில் குர்ஆனே பொய்யுரைக்கப்பட்ட ஒன்றாகவும் குறை காணப்பட்ட ஒன்றாகவும் இருக்கிறது. ஏனென்றால் பி அன்னல் குர்ஆன கத் ஜீத ஃபீஹி வ நகஸ மின்ஹு, அந்த குர்ஆனில் சில விஷயங்கள் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிறது, சில விஷயங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அவர்கள் எதை சொல்லுகிறார்கள்? அலி ரதியல்லாஹுடைய நுபுவத்தை குறித்தும், அலி ரதியல்லாஹுடைய அந்த ஆளுமையை குறித்தும், அலி அவர்களுடைய இமாமத் என்கிற தலைமை பதவியை குறித்தும் குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருந்தது. ஆனால் அந்த வசனங்களை எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது? நீக்கப்பட்டு விட்டது. அப்ப ஆக மொத்தம் குர்ஆனில் குறை இருக்கிறது என்று சொல்லுவது அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற கொள்கைக்கு முரணாக இருப்பவர்கள். குர்ஆனில் குறையே இல்லை என்று சொல்பவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்கள். இன்றைக்கு குர்ஆனில் எழுத்து பிழை இருக்கிறது என்று ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா? சொல்லுதா இல்லையா? குர்ஆனில் உண்மையிலே அது எழுத்து பிழை அல்ல, அது மரபு வழியின் அடிப்படையில் அந்த காலத்தில் இருந்த இளம் ஐமாக்கள் என்று சொல்லப்பட்ட இமாம்கள் எல்லாம் ஏகோபித்த அடிப்படையிலே ஏற்றுக்கொண்ட முறையின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு முறையை இன்றைக்கு இவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அரபு மொழியின் முறைக்கு முரண்படுகிறது என்கிற ஒரே காரணத்தினால் குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? குர்ஆனுடைய அத்தியாயத்தின் பெயர்களை, குர்ஆனை வரிசைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு முழுமையான வழிகாட்டல் அல்லாஹ்விடமிருந்தோ அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்தோ வரவில்லை. இதையெல்லாம் சஹாபாக்கள் பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் செய்தார்கள் என்கிற ஒரு கொள்கை அவர்கள் சொல்லுகிறார்களா இல்லையா? இதுதான் குழப்பக்காரர்கள் என்பதற்குண்டான அடையாளம். குர்ஆனில் குறையே இல்லை, குர்ஆன் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். ஆதலால் குர்ஆனில் எவ்விதமான முறைகேடுகள் இல்லை, எவ்விதமான பிழைகள் இல்லை என்று அஹ்லு சுன்னா என்கிற நாம் நம்புகிறோம். ஷியாக்கள் என்போர் இல்லை, குர்ஆனில் குறை இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த கொள்கையை அல்லது அந்த சிந்தனையை, சித்தாந்தத்தை கொஞ்சம் தூசு தட்டி வேறு வடிவில் இன்றைக்கு இந்த நவீன குழப்பவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்பர் டூ, குர்ஆன் யுஃபஹமு தபக்கன் பில் உசூலில் மன்ஹஜியா வல் லுகத்தில் அரபியா. குர்ஆனை விளங்குவதற்கென்று மன்ஹஜ் சார்ந்த முறைகள் இருக்கிறது. மன்ஹஜ் சார்ந்த முறை என்றால் என்ன? குர்ஆனில் சில வசனங்கள் சில வசனங்களுக்கு விளக்கமாக இருக்கும், குர்ஆனின் சில வசனங்களுக்கு சுன்னாக்கள் விளக்கமாக இருக்கும், குர்ஆனின் சில வசனங்களுக்கு சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட மன்ஹஜ் என்கிற அடிப்படையில் புரிந்து கொள்வது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் நிலைப்பாடு. உதாரணமாக நான் முதல்ல ஒரு வசனத்தை ஓதி காட்டினேன். என்ன வசனம் ஓதி காட்டினேன் சொல்லுங்க? முதல்ல நான் ஓதி காட்டிய வசனம், முதல்ல நான் ஒரு வசனம், அந்த வசனத்தை அரபியில் சொல்ல வேண்டாம், என்ன கருத்து நான் சொன்னேன் அதை மட்டும் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க, தப்பு இருந்தால் பரவாயில்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ், குர்ஆனுடைய வசனம் தப்பு இல்லை, நீங்கள் சொல்லக்கூடியதில் ஏதாவது தவறு இருந்தால் நம்ம சொல்லலாம். எவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் எதை கலக்காமல் இருக்கிறார்களோ, ஷிர்கை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு. இந்த வசனம் இறக்கப்படும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? எவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானில் துல்மை கலக்காமல் இருக்கிறார்களோ, துல்மனா என்ன அர்த்தம்? அநியாயம் அர்த்தம். சஹாபாக்களுக்கு ஒரு நெருடல் வருகிறது. ஏன்னா உலகத்தில் யார் அநியாயம் செய்யாமல் இருக்க முடியும்? அநியாயம் என்பது உலகத்தில் மனிதன் ஏதாவது உரையில் அநியாயம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். உதாரணமாக எனக்கு பசி எடுக்கிறது, நான் பசி எடுக்கிற நேரத்தில் நான் சாப்பிடாவிட்டால் நான் யாருக்கு செய்கிற அநியாயம்? என்னுடைய உடலுக்கு நான் செய்யக்கூடிய அநியாயம். என் மனைவிக்கு உணவு வாங்கி தரக்கூடிய, உடை வாங்கி தரக்கூடிய கடமை எனக்குரியது, நான் அதை செய்யாவிட்டால் நான் யாருக்கு செய்யக்கூடிய அநியாயம்? மனைவிக்கு செய்யக்கூடிய அநியாயம். குறித்த நேரத்தில் நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அந்த தொழுகையை நான் தாமதப்படுத்தினாலோ அல்லது அதனை நான் ஒரு சோம்பேறித்தனத்தை கையாண்டாலோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அது யாருக்கு செய்கிற அநியாயம்? இந்த மூன்று விதமான அநியாயங்களிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதனை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, சொல்லுங்க. ஒரு 24 மணி நேரம் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா? எனக்கும் நான் அநியாயம் செய்யாமல், என்னை போன்ற ஏனைய படைப்புகளுக்கும் நான் அநியாயம் செய்யாமல், என்னை படைத்த இறைவனுக்கும் நான் அநீதம் இழைக்காமல் ஒரு 24 மணி நேரம் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? எவ்வளவு பெரிய அவுளியாவாக இருந்தாலும் சரி, அவுளியானா தப்பாக நினச்சி அல்லாவின் நேசர்கள்னு அர்த்தம், முடியுமா? முடியுமாங்க? முடியுமா முடியாத தெளிவாக சொல்லுங்க. முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் நம்மை தவறு செய்யக்கூடிய இயல்பில் தான் படைத்திருக்கிறோம். நமக்கே எப்படின்னா மார்க்கத்தை அங்குலமங்குலமாக பின்பற்றக்கூடியவர்கள்,
அங்குளம் அங்குளமாக அதை இயல்பாகவே ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிற போது எப்படியெல்லாம் வர்ணிக்கிறான், ஈமானுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளங்கள் என்று அல்லாஹ் அவர்களை சொல்கிறான். ஹப்பப இலைக்கும் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். என்ன வார்த்தை இது! ஈமானை நேசத்திற்குரிய ஒன்றாக அல்லாஹ் உங்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த பூவுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மனைவியும் மக்களும் பொருளும் செல்வமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் எப்படி விருப்பத்திற்குரிய ஒன்றோ, பதவியும் பட்டமும் படிப்பும் எப்படி நமக்கு விருப்பத்திற்குரிய ஒன்றோ, பேரும் புகழும் பாராட்டும் எப்படி விருப்பத்திற்குரிய ஒன்றோ, அதைவிடவெல்லாம் மார்க்கம் விருப்பத்திற்குரியாக்கப்பட்ட அவர்கள் எப்படி இருக்கும், ஓடி வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். யார சொல்லல்லா, எங்களில் யார்தான் அநியாயம் செய்யாமல் வாழ முடியும்? உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள், அருமையாக விளக்கம் சொல்கிறார்கள். தோழர்களே, இங்கே துல்ம் அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய பொருள் எதை? சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற அநியாயம் அல்ல, ஷிர்க். அதற்கு இன்னொரு வசனம் விளக்கமாக இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய புதல்வருக்கு உபதேசம் செய்யும் போது, இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பென்பது மிக பெரும் அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். இதைத்தான் நாம் மன்ஹஜ் என்று சொல்லுகிறோம். வெறுமனே மொழிபெயர்ப்பின் அடிப்படையிலேயே இந்த வசனத்திற்கு விளக்கம் எடுப்பதாக இருந்தால் இந்த கருத்து நமக்கு கிடைக்குமா? இந்த வசனம் சொல்லக்கூடிய முழுமையான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? இந்த வசனம் தாங்கி நிற்கக்கூடிய சட்டத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியுமா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. பாதலால் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை விளங்குவதற்கென்று மன்ஹஜ் சார்ந்த அடிப்படைகளின் முறையிலும், தூய்மையான அதாவது கலப்படமில்லாத சரியான அரபு மொழியின் அடிப்படையிலும் விளங்குவது என்பது அஹ்லு சுன்னாவின் நிலைப்பாடு. ஷியாக்களிடத்திலே இருந்த நிலைப்பாடு என்ன? வசனங்களில் எதுவாவது ஏதாவது அவர்கள் சார்ந்திருக்கிற கொள்கைக்கும் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கும் முரண்படுவதாக இருந்தால் அதற்கு மாற்று அர்த்தங்கள் தருவார்கள். வசனத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டான், ஹதீஸ் அது வேற, பின்னாடி வருவோம். குர்ஆனுடைய வசனத்தை எப்படி சொல்ல மாட்டார்கள், இது இந்த குர்ஆனில் இல்லை இது இல்லை என்று அப்படி சொல்ல மாட்டார்கள். மறக்க எப்படி சொல்லுவார்கள், அதற்கு மாற்று அர்த்தத்தை தருவார்கள். அது இன்றைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? எப்போ சூனியம் இல்லை இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அப்போது எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடும்படி சொல்லி இருக்கிறான்? முடிச்சுகளில் மந்திரித்து ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடும்படி சொல்லுகிறான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே சூனியத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் வருகிறதே, இல்லை அதுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை என்று எப்படி இன்றைக்கு ஷியாக்கள் தங்களுடைய கொள்கைக்கு ஒத்து போகாத வசனங்களுக்கு மாற்று அர்த்தத்தையும் மனு இச்சையின் அடிப்படையில் உண்டான அர்த்தத்தையும் தந்தார்களோ, அதே அர்த்தத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு தௌஹீத் சகோதரர்கள் தந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அதனால் தான் அவர்களை நவீன குழப்பவாதிகள் என்று சொல்லுவோம். சும்மா சொல்லல, அவர்களை அதனால் தான் என்ன சொல்றோம், நவீன குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறோம். மூன்றாவது, வஹுவல் மஸ்தருல் அவ்வல் ஃபில் அகாயிதி வத் தஷ்ரீஈ. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அகீதா சார்ந்த, ஷரியத் சட்டங்கள் சார்ந்த, கொள்கை கோட்பாடுகள் சார்ந்த எல்லா விஷயத்திலும் குர்ஆனை அவர்கள் முதலாவதாக வைப்பார்கள். ஆனால் ஷியாக்கள் எப்படி வைப்பார்கள் தெரியுமா, எப்படி வைத்திருந்தார்கள் தெரியுமா? இஸ்திக்னாஉ ஆலி பைத்தின் வ ஷியாஅதிஹிம் அனில் குர்ஆனில் கரீம் பிமா இந்த ஆலில் பைத் மினல் குதுபில் இலாஹியத்தில் ஊலா அல்லதி ஹிய தௌராத் வ ஸபூர் வல் இன்ஜீல். அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதாவது குர்ஆனுடைய போதனைகள் எதுவாக இருந்தாலும் ஆலுல் பைத் என்று சொல்லப்பட்ட அலி ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய குடும்பங்கள் என்று அறியப்பட்ட அவர்களை அவர்கள் தனித்து வைப்பார்கள். குர்ஆனை காட்டிலும் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களுக்கு தான் அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இதை அவர்கள் எழுத்து வடிவில் சொல்லாவிட்டாலும் உரை வடிவில் சொல்லாவிட்டாலும் பின்பற்றக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, மிகைப்படுத்தி சொல்லுகிறேன் என்றோ அவர்கள் சொல்லாத ஒன்றை அவர்கள் மீது அவதூறாக சொல்லுகிறேன் என்றோ யாரும் நினைத்து விடாதீர்கள். அதை அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு அவர்களை பின்பற்றுபவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, முதலில் எங்கள் அண்ணன் சொல்லட்டும், அவர் சொன்னா அது மார்க்கம். நேற்று வரைக்கும் ஒன்றை சரி என்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தவர்களே இன்றைக்கு அது கூடாது என்று மாறுகிறார்கள். எதற்கு மாறுகிறார்கள், எந்த அடிப்படையில் மாறுகிறார்கள்? அரண்மனைக்காரன் தெருவிலிருந்து ஒரே ஒரு ஆதாரம் வந்து விட்டால் போதும்,
அது அல் குர்ஆனுடைய ஆதாரத்தை ஆதாரத்திற்கு ஒத்திருக்கிறதா அல்லது மாறி இருக்கிறதா என்பதை கூட பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வராமல், வெளிப்படையாக இல்லை நாங்கள் குர்ஆனைத்தான் ஏற்றுக்கொள்கிறோம், குர்ஆனுக்கு முரண்பட்ட கருத்து யாருடைய கருத்தாக இருந்தாலும் அதை தூக்கி போடுவோம், அது எங்களுடைய அண்ணனுடைய கருத்தாக இருந்தாலும் தூக்கி போடுவோம் என்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறார்கள். ஆனால் செயல் வடிவிலே எப்படி இருக்கிறது? சூனியம் என்கின்ற ஒன்றை அண்ணன் மறுப்பதற்கு முன்னால் அவர்களுடைய அன்பு தம்பிகளில் யாராவது மறுத்திருக்கிறார்களா? சஹாபாக்களுடைய விஷயத்திலே அண்ணன் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னால் அன்பு தம்பிகளில் யாராவது ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்களா? இல்ல. அப்ப இது நமக்கு எதை உணர்த்துகிறது? குர்ஆனுடைய வசனங்களாகவே இருந்தாலும் அது அண்ணன் வாயில் வரவட்டும், அண்ணனுடைய வடிவில் வரட்டும் என்கிற ஒரு சிந்தனைக்கு இன்றைக்கு நம்முடைய அன்பு நண்பர்கள் தோழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது, அன்றைக்கு எப்படி குழப்பவாதிகள் வழிகட்டவர்கள் கொள்கையாக கொண்டிருந்தார்களோ அதே கொள்கைத்தான் இன்றைக்கு இவர்களிடத்திலும் இருக்கிறது. அடுத்து இந்த குர்ஆனில் நான்காவது அடிப்படை, சஹாபாக்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள். சஹாபாக்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த குர்ஆனோடு இந்த சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை, அந்த உயிரை, அந்த உணர்வை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத். ஆனால் ஷியாக்களிடத்தில் இருந்த கொள்கை என்ன? அல் இத்திகாத் பி அன்னல் குர்ஆன் லம் யஜ்மஹு வலம் யஹ்ஃபதுஹு அஹதும் மின் அஸ்ஹாபின் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் யாருமே இந்த குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய பணியில் இல்லை, யாருமே இந்த குர்ஆனை மனனம் செய்யவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். இல்லா அலி இப்னு அபி தாலிப் வல் அய்மத்து மின் ஆலில் பைத். யாரை தவிர? அலி ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அவருடைய ஆதரவாளர்களாக இருந்த அந்த நபியின் குடும்பத்தவர்களாக இருந்த அவர்களை தவிர வேறு யாரும் இந்த குர்ஆனுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இதையும் மாஷால இன்று வரைக்கும் நம்முடைய நண்பர்கள் தோழர்கள் எழுத்துப்பூர்வமாக தங்களுடைய கொள்கையாக சொல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய செயல் வடிவிலும் அவர்களுடைய பிரச்சாரத்தின் வடிவிலும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி காட்டுகிறார்கள்? குர்ஆனுடைய விளக்கத்தை சஹாபாக்கள் முழுமையாக புரியவில்லை, குர்ஆனை பொறுத்தவரைக்கும் சஹாபாக்களுக்கு போதுமான விளக்கங்கள் இல்லை. நாம் இன்றைக்கு நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு உதாரணம் கூட அவரால் சொல்லப்பட்டது. இந்த மைக்ரோசாப்டை கண்டுபிடிச்சது யார்? அந்த யாரவன் பில்கேட்ஸ். பில்கேட்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சதை விட இஸ்லாத்திற்கு பெரிய சேவையை அவர் செஞ்சிருக்கிறார் என்றெல்லாம் சாதாரணமாக பேசக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் இணையதளங்களில் உலா வருகிறது. இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை அவர்கள் சொல்லும்போது என்னால் சொல்லி கூட காட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட உதாரணத்தை எல்லாம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு அது நம்ம சொல்ல முடியாது, அது தெரியுமா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. சின்ன பசங்களாம் முன்னாடி உட்கார்ந்தாலும் அதை பற்றி நம்ம பேச முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இதை பற்றி தெரியுமா? அப்போ இதெல்லாம் பாருங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும், மீண்டும் அவர்கள் எங்களோடு நம்மோடு இணைந்து இந்த தௌஹீதினுடைய களப்பணியில் ஆற்ற வேண்டும் என்கிற கவலை வருத்தம் நமக்கு உள்மனதிலே இருந்தாலும் இது போன்ற பிரச்சாரங்களை எல்லாம் அவர்கள் மாற்ற வேண்டும். எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையிலேயே அவர்களுடைய சிந்தனையை நிலைநாட்டுவதற்காகவே வேறு வேறு மாதிரி சொல்லலாம். ஆனால் இவர்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சஹாபாக்களின் கண்ணியத்தை எந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தும் என்கிற எந்த கவலையும் இல்லாமல் சாதாரணமாக சொல்லக்கூடியவர்களாகவும், அதை கேட்கக்கூடியவர்களில் ஒருத்தராவது எந்திரிச்சு அண்ணன் ஆயிரந்தா இருந்தாலும் நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பத்தி இப்படிலாம் சொல்லியிருக்க வேண்டாம்னு ஒரு ஆள் கூட சொல்லலை. சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. கேட்க 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 சிரிக்கிறான் எல்லாரும். என்னாரே பேசுறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுப்பா, ஹதீஸுகளை அறிவித்தவர்களிலேயே முதல் தரத்திலே இருக்கக்கூடியவருப்பா, அவரை பத்தி பேசுறார். அந்த உணர்வே அவர்களுக்கு வருவதிலேயே அவர்களுடைய உள்ளத்தில் அந்த அண்ணனின் மீது இருக்கக்கூடிய அந்த நேசமும் பாசமும் ஆளக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு இடத்திலே இருப்பதனால் அவர் பேசுவது எதுவாக இருந்தாலும், அவர் பேசுவது யாரை பற்றியதாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ ஆரம்ப காலத்திலே வழிகேடர்களாக சமுதாயத்தினால் அஹ்லு சுன்னாவின் அந்த தூய்மையான இமாம்களால் இனங்காட்டப்பட்ட ஷியாக்கள் போன்றவர்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது அதை கொஞ்சம் தழுவியதாகவோ இன்றைக்கு நவீன குழப்பவாதிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு தௌஹீதுகாரர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அதனால தான் குழப்பவாதிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சரி, அடுத்து சுன்னாவுக்கு வருவோம். சுன்னாவை பொறுத்த வரைக்கும் எப்படி? அன்னஹு அல் மஸ்தரு ஸானி லித்தஷரீஅ. ஷரியத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய அடிப்படையை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்
அதற்கப்புறம் சுன்னா. இந்த அதற்கப்புறம் என்பதை கூட நம்ம நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறோம். குரான் அதற்கு பின் சுன்னா அப்படி அல்ல. குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆனும் சுன்னாவும். இரண்டாவது மூலாதாரம், இந்த இரண்டாவது மூலாதாரம் என்பதை நாம் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். குரானை முதலில் வைக்க வேண்டும், அதற்கு பிறகு வைக்க வேண்டும். அதற்கு பிறகு என்றால் என்ன? குரான்ல இல்லன்ட்டா ஹதீஸுக்கு வரணும் அப்படி இல்ல. உதாரணமாக வீட்டிலே பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய் தேவைப்படுகிறது. முதல்ல யார்கிட்ட போய் கேட்பான்? அப்பா கிட்ட போய் கேட்பான், இல்ல அம்மா கிட்ட போய் கேட்பான். ரெண்டு பேர்ல யாராட்டு அங்க கிடைக்காட்ட அடுத்து என்ன வருவான்? அண்ணன் கிட்ட வருவான். அப்போ அந்த மாதிரி நாம் குரானை பார்க்க கூடாது, ஹதீஸை பார்க்க கூடாது. குரானில் கிடைக்காவிட்டால் ஹதீஸுக்கு வருவது அப்படி அல்ல. குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் சட்ட ரீதியாக ஷரியத் ரீதியாக ஒன்றுதான். அல் குர்ஆன் வஹி மத்லு, அஸ் சுன்னா வஹி கைர மத்லு. குர்ஆன் என்பது ஓதப்படுகின்ற வஹி, சுன்னா என்பது ஓதப்படாத வஹி. உதாரணமாக தொழுகையில் நம்ம நின்ன உடனே எதை ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஓதுவோம். அங்க நம்ம போய் இன்னமல் ஆமாலு பின்னியாத்னு ஓத மாட்டோம். ஏன்? அது ஓதப்படாத வஹி. குர்ஆன் என்பது ஓதப்படக்கூடிய, இதுதான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இடையில் பொதுமக்களாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஓரளவிற்கு தெளிவான விளக்கம். அப்போ குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சுன்னா என்கிற வார்த்தைகள் அல்லது அந்த வார்த்தை பிரயோகங்கள் ஆங்காங்கே உபயோகிக்கப்பட்டாலும் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளக்கூடாது? குர்ஆன்ல இல்லாட்டா அதுக்கு அடுத்து நம்ம சுன்னாக்கு வரணும் என்கிற அர்த்தத்தில் அல்ல. இரண்டாவது மூலாதாரம் திருக்குறான், சுன்னா. இந்த சுன்னாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது மூலாதாரம் என்று அஹ்லு சுன்னவல் ஜமாஅத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழிகேடர்களிடத்திலே, அந்த பழங்கால வழிகேடர்களிடத்திலே, ஆரம்ப காலமாக உருவான இந்த வழிகேடர்களிடத்திலே சுன்னாவை பற்றிய நிலைப்பாடு பார்வை எப்படி இருந்தது? லா யத்தபிதுன இல்லல் அஹதீஸல் மன்சூபா லி ஆலி பைத்தி ரசூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களோடு இணைக்கப்படக்கூடிய ஹதீஸ்களை தவிர வேறு எந்த ஹதீஸ்களையும் அவர்கள் சார்ந்திருக்க மாட்டார்கள். அதே போன்று அதே போன்று அலி ரதியல்லானவர்களோடு தோள் கொடுத்த சில தோழர்கள் இருந்திருப்பார்களே, அந்த கடைசி கால அவர்களுடைய காலகட்டத்திலே நடைபெற்ற அந்த ஜமல் சிஃபின் போன்ற யுத்தங்களில் அலி அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக பங்கெடுத்தார்களே, அவர்களோடு இணைக்கப்படக்கூடிய ஹதீஸ்களை தவிர வேறு எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது அல்லாத எல்லாவற்றையும் அவர்கள் நிராகரிப்பார்கள். இது நம்முடைய இந்த தமிழ்நாட்டு இவர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? எல்லா ஹதீஸ்களையும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? சைஹாக சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? நம்மோடு இருக்கும் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சைஹான ஹதீஸ்களை ஏற்றார்கள். அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் முரண்படுவதை போல் சில பேர் இன்றைக்கு வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கும் போது அருமையான பிரதிவாதங்களை நம்மோடு வைத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் காலங்கள் செல்ல செல்ல அவர்களுடைய பாதைகளும் பயணங்களும் பிரயாணங்களும் மாறக்கூடிய ஒரு காட்சிக்கு அவர்கள் தள்ளப்படுகின்ற போது ஹதீஸ்களை மறுத்து கொண்டே வருகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சஹீஹான ஹதீஸ்களில் உங்களுடைய அறிவுக்கும் குர்ஆனுக்கும் முரண்படுவதாக நீங்க சொல்லுகிற அந்த ஹதீஸ்களின் ஆய்வு முடிந்து விட்டதா இல்லையா என்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை. எது எதுக்கோ பதில். இதை நீங்க கேளுங்க, உடனே அந்நிய பெண் மடியில் சொல்ல அங்க போயிடும். அது அது உண்மையிலேயே அந்நிய பெண் மடியில எல்லாம் கிடையாது. அந்த ஹதீஸ்குரிய விளக்கம் உங்களுக்கு காலை வகுப்பிலே சொல்லப்பட்டிருக்கும். அது வேற, அது சொன்னாங்களா? அது சொல்ல அது இன்னொரு வகுப்பில் அதற்குரிய விளக்கங்களை சொல்லலாம். எனக்கு இது மாதிரி பேசுறதுக்கே பயமா இருக்கு. இந்த பிட்டை மட்டும் எடுத்து போட்டு என்ன செய்யறாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நண்பர்கள், இதை நீங்கள் எடுத்து போடும்போது தயவு செய்து விட்டு போட்டு காட்டாமல் முழுமையான முறையில் எடுத்து நீங்கள் காட்டுங்க. இன்ஷால்ல விளங்குகிறத சகோதரர்களே. அப்போ எப்படி அன்றைக்கு இருந்த இந்த வழிகேடர்கள் ஷியாக்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்களாகவும் அதே போல் நபியின் குடும்பத்தவர்களாகவும் இருந்தவர்கள் மூலமாக அல்லது இருந்தவர்களோடு இணைக்கப்படக்கூடிய ஹதீஸ்களை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏனைய ஹதீஸ்களை புறக்கணித்தார்களோ மறுத்தார்களோ அதே போன்றுதானே இன்றைக்கு இவர்களிடத்தில் இருக்கிறது. இவர்கள் யாரை தலைவராக இவர்கள் சார்ந்திருக்கிறார்களோ தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களை தவிர வேற எந்த ஹதீஸ்களையும் இவர்கள் என்ன செய்வதில்லையே, ஏற்றுக்கொள்வதில்லையே. அப்போ அந்த தழுவல், அந்த கொள்கை ரீதியான அந்த தழுவல் இன்றைக்கு இவர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அதனால் தான் இவரை நவீன குழப்பவாதிகள் என்று சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், அல் முஃபஸ்ஸிருல் குர்ஆனில் கரீம். சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அஹ்லு சுன்னா ஜமாஅத் என்கிற நம்முடைய நிலைப்பாடு என்பது குர்ஆனுக்கு விளக்க உரையாக அமைந்திருப்பது எது? சுன்னா. வலா தஜூசு முகாலஃபத்து அஹ்காமின் ஐய ஹதீஸின் ஸஹ்ஹத் நிஸ்பத்துஹு லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைக்கப்பட்ட சஹி என்று அறியப்பட்டிருக்கிற எந்த ஹதீஸும்
அந்த குர்ஆனுடைய சட்டங்களுக்கு முரண்படாது என்பது அஹ்லு சுன்னாவின் கொள்கை. இப்படி ஒரு பொருளை எப்பங்க நீங்க விளக்கன்னு சொல்ல முடியும்? ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு எப்போ நீங்க விளக்கன்னு சொல்ல முடியும்? எப்ப சொல்லுவீங்க? உதாரணமாக இந்த நம்ம எல்லாம் படிக்கும்போது இந்த கைடுன்னு ஒன்று இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு அது இருக்குதானன்னு தெரியல. நம்ம படிக்கும்போது கோனார் தமிழ் உரைன்னு வச்சுருப்போம், தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்கும், அதுக்கு நம்ம விளக்க உரை எதுக்கு படிப்போம்? கோனார் தமிழ். அதே மாதிரி இன்னொன்று ஃபேமஸான ஒரு கம்பெனி மறந்து கூட போச்சு, ஆ சொல்லுங்கள், ஆ வெற்றி, வெரி குட் வெற்றி, அதான் ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொரு சப்ஜெக்டும் அதிலே மினி டைரியெலாம் இருக்கும், பசங்க பிட்டு கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. இந்த கைடுங்கிறது ஏன் ஏன் அதை கைடுன்னு சொல்கிறோம்? விளக்கமாக இருப்பதோடு மாத்திரமல்லாமல் அதற்கு முரண்பட்ட கான்செப்ட் அதில் இருக்கக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கில் ஒன்றும் கைடு புக்கில் இன்னொன்று இருந்தால் அது கைட் ஆகுமா? ஒரு எப்போது ஒரு புக்கை நம்ம டியூட்டர் என்றும் எப்போது ஒரு புக்கை கைடுன்னு சொல்ல முடியும்? ரெண்டு விஷயம் இருக்க வேண்டும். ஒன்று, இந்த டெக்ஸ்ட் புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு கூடுதல் விளக்கங்கள் இதில் இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த டெக்ஸ்ட் புக்கு இருக்கிறது முரண்படாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் கைடு, இல்லாட்டா அதை தூக்கி வச்சிரு சைடுன்றுவாங்க, இல்லாட்டா அதை என்ன செய்யணுமா சைடில் வச்சிடணும், அது யூஸ் இல்லை. அப்போ உலகத்தில் நம்ம வச்சிருக்கக்கூடிய புக்ஸுக்கே இதெல்லாம் பார்த்து தான் ஒரு புக்கை கைடாக போடுறான். அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு சுன்னாவை விளக்கம் என்று சொன்னால் அது எப்படி சில ஹதீஸ்களை முரண்படும் சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் இந்த சுன்னாவை குர்ஆனுக்கு விளக்க உரை என்று சொல்ல முடியுமா? குர்ஆனில் வசனங்களுக்கு சில ஹதீஸ்கள் முரண்படுதுன்னு சொல்லிட்டாலே என்ன ஆச்சுங்க, ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கம் என்கிற அடிப்படை ஆட்டம் கொண்டு போய்விடும். அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள், நேர்வழி பெற்ற அந்த நல்லோர்கள், அஸ்ஸலஃபு ஸாலிஹ் என்று அறியப்பட்டவர்கள், சுன்னாவை குர்ஆனுக்கு முஃபஸ்ஸிர், விளக்க உரையாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைக்கப்படக்கூடிய சஹிஹான ஹதீஸ்கள் எதுவாக இருந்தாலும் அது இந்த குர்ஆனுடைய சட்டங்களுக்கு முரண்படாது என்றும் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். விளக்கிச்சா? ஆனால் இந்த ஷியாக்கள் போர் எப்படி இருந்தார்கள்? வலாயஹ்தமூன பிஸ்ஸிஹத்தி ஸனத், அந்த ஹதீஸினுடைய தரம், அந்த ஹதீஸினுடைய அமைப்பு, அந்த ஹதீஸினுடைய அந்த சங்கிலி தொடர், அது சஹீஹா சஹீஹ் இல்லையா, ஆதாரபூர்வமானதா ஆதாரபூர்வமற்றதா என்பதை பற்றி அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். வலல் உஸ்லூபில் இல்மி ஃபி நக்திஹா வ திராசத்தி அசானீதிஹா, அந்த ஹதீஸ்களுடைய தரம் குறித்து விமர்சிப்பதிலும் அந்த ஹதீஸ்களுடைய அர்த்தங்களை எடுத்துக் கொள்வதிலும் எந்த விதமான அடிப்படைகளையும் சார்ந்திருக்க மாட்டார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், இது அலிரலிலானுக்கு சாதகமா, இது சாதகமா இருக்குதா இல்லையா, அகலில் பைத்துக்கு இது சாதகமா இருக்குதா இல்லையா, அதை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு நண்பர்களிடத்தில் அந்த அடிப்படை மறைமுகமாக இருக்கிறதா இல்லையா? அவங்க எந்த அடிப்படையை பார்க்கறாங்க? அவங்க ஆளு பைத்துனாங்க, இவங்க அண்ணன் பைத்துங்கிறாங்க, அவ்வளவுதான் ஒரே வித்தியாசம். இவர்களை நாம் ஷியாக்கள் என்று சொல்லுகிறோம் என்று யாரும் தவறாக அர்த்தத்தை புரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த கொள்கை தழுவல் இவர்களிடத்தில் இருக்கிறது என்பதைத்தான் கவலையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த கொள்கை இவர்களிடத்தில் மட்டுமல்ல, இதனால் வரைக்கும் இந்த சமுதாயத்திலே வழிகட்டவர்கள் என்று யாரெல்லாம் வந்தார்களோ எல்லாரிடத்திலும் இந்த கொள்கை ரீதியான வழிகட்டு தழுவல்கள் இருந்திருக்கிறது. அவர்கள் சார்ந்திருக்கிற தரிகாக்களுக்கு தோதுவாக சுன்னாக்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற மதுஹபுகளுக்கு தோதுவாக அந்த வசனங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சார்ந்திருக்கிற முஅத்தகதாத், அதாவது அந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு ஒரு சுன்னா ஒரு ஹதீஸ் வரும் என்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் அதை விட்டு விடுவார்கள். அதே நிலைதான் இன்றைக்கு இவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் தான் இவர்களை நவீன குழப்பவாதிகள் என்று சொல்றோம். இது சுன்னால ரொம்ப நேரம் ஆயிடுச்சதுனால கொஞ்சம் விஷயத்தை மட்டும் பேசிட்டு போயிருவோம். மூன்றாவது, சஹாபாக்கள். சஹாபாக்கள் விஷயத்திலே அன்றைக்கு ஷியாக்கள் என்று கருதப்பட்டவர்கள், அதற்கு பின்னால் வந்த வழிகேடர்கள் எதை தங்களுடைய அளவுகோலாக வைத்தார்கள்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. சஹாபாக்கள் பத்தி அவங்க வச்சிருந்த அளவுகோலை பாருங்களேன். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற நம்மை பொறுத்த வரைக்கும், நேர்வழி பெற்ற அந்த நல்லோர்களை பொறுத்த வரைக்கும், குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுடைய வழியில் நின்று அவர்களுடைய விளக்கத்தில் நின்று மன்ஹஜ் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கொள்கையில் இருந்தவர்களை பொறுத்த வரைக்கும், அன்ன ஹைரல் குரூனி கர்னு சஹாபா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களிலேயே அந்த மக்களின் காலத்திலேயே சிறந்த காலம் என்பது சஹாபாக்களுடைய காலம்தான். சும்மல் லதீன யலூனஹும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல் அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வந்தவர்கள், அதற்கு பிறகு அடுத்து வந்தவர்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். எப்படி? ஹைருன் நாசி கருணி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும்.
மக்களிலே சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தவர்கள் அதற்கு பிறகு அடுத்து வருபவர்கள் அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வருபவர்கள் அதாவது சஹாபாக்கள் தாபியின் தபவு தாபியின் என்கிற இந்த மூன்று நூற்றாண்டத்தவர்களை இந்த மூன்று நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்களை நபிகள் நாயகம் சிலாசிலம் சிலாஹித்து சொன்னார்கள் இதுதான் அகுலு சுனாவாகிய நம்முடைய நிலைப்பாடு ஆனால் அந்த ஆரம்பகால வழிகேடர்களிடத்திலே சஹாபாக்களை குறித்து என்ன நிலைமை இருந்தது யரௌன அன்ன ஸஹாபத கத் கஃபரு பஅத ரசூலில்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்களில் பலர் காஃபிரானார்கள் நவுது பில்லா இல்லா நஃபரன் கலீலன் லா யதஜாவஸ் அஸாபி அல் யதைன் இரு கரங்களால் எண்ணக்கூடிய சிலரை தவிர்த்து இரு கரங்களை வைத்து விரல்களால் எண்ணக்கூடிய சிலரை தவிர்த்து ஏனைய எல்லோரும் என்னானாங்க காஃபிரானார்கள் நவுது பில்லா நம்முடைய நண்பர்கள் அப்படி சொல்லவில்லை அல்லாஹ் அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் நம்மளையும் காப்பாற்ற வேண்டும் ஆனால் அவர்களின் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு கொள்கை ரீதியாக சஹாபாக்கள் வெடிகட்டு போனார்கள் அவங்க குஃப்ருன்னு கொண்டு போயிட்டா நவுது பில்லா அது மேஜர் இவர்கள் அந்த அளவிற்கு போகாவிட்டாலும் அதனுடைய தழுவலை அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் காலத்திலே யூதர்களை பின்புலமாக வைத்து அல்லது யூதர்களுடைய அந்த ஃபித்ராக்களினால் ஏற்பட்ட சில குழப்பங்களை ஜட்ஜ்மெண்ட் அஹ்லு சுன்னா ஜமாத் எப்படி செய்கிறதோ அந்த அடிப்படையில் செய்யாமல் மனை இச்சையின் அடிப்படையிலே அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற சில அந்த சம்பவங்களை அதை கொஞ்சம் பயங்கரமானதாக ஒன்றாக ஆக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்களுக்கு இடையில் சண்டையிட்டுக் கொண்டார்கள் கொள்கை ரீதியான ஒரு குழப்ப முறைகள் இடத்தில் ஏற்பட்டது இந்த வார்த்தை அப்படியே சொல்றாங்க அதுக்கு உதாரணமா எதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து கிடந்த போது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற அந்த அதீத அன்பை காரணமாக அந்த அன்பு மிகுதியால் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தை முஹம்மது இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவருடைய தலையை சீவி விடுவோம் இது நபிகள் நாயகத்தின் மீது இருக்கிற அளவு கடந்த அன்பின் காரணத்தினால் சொல்லப்பட்டது இதை நம்முடைய அண்ணன் விமர்சிக்கும் போது எப்படி சொல்கிறார் முதன் முதல் கொள்கை குழப்பம் அங்கே ஆரம்பித்ததுங்கிறார் ஏன் கொள்கை குழப்பம்னா என்ன அர்த்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இறப்பே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இறப்பே இல்லை என்பது கொள்கை குழப்பம் உதாரணமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் ஆகிய நாம் என்ன சொல்லுவோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி இறந்து விட்டார்கள் ஆனால் நீங்கள் இந்த கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய பரேலவியர்களிடத்தில் சில பேரிடத்திலே நீங்கள் கேட்டால் சூஃபியாக்களில் போன்ற அந்த தவறான கொள்கைகளை இருப்பவர்களிடத்திலே போய் நீங்கள் கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆகல இறக்கவில்லை என்று சொல்லுவார்கள் அது தவறான கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு ஏன்னா அப்படி அவங்க சொல்லவே முடியாது ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ் இறக்கிய வசனம் இன்னக்கமின் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் நீங்களும் மரணிக்கக்கூடியவர் முகமதும் மரணிக்கக்கூடியவர் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு உயிரோடு இருக்கும் போது அல்லாஹ் அருளினான் அப்ப அந்த வசனத்தை படித்து புரிந்து வைத்திருந்த உமர் இப்னு கத்தாப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமே வராது என்கிற ரீதியில் அந்த வார்த்தையை சொன்னார்கள் இங்கதான் நமக்கு மன்னிச்சு வேண்டும் இங்குதான் நமக்கு ஒரு சரியான நிலைப்பாடு வேண்டும் வார்த்தைகளை வைத்து மட்டுமே பிடிப்பதாக இருந்தால் எதை வேணாலும் என்ன செஞ்சிடலாம் பிடிச்சிடலாம் ஒண்ணும் இல்லை நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு இந்த வேலை கொஞ்சம் முடிக்கணும் இந்த வேலை கொஞ்சம் எனக்கு முடிக்கணும் நாளைக்கு எப்படியா முடிச்சிருவீங்களா கவலைப்படாதீங்க நாளைக்கு முடிச்சிடுறேன் அப்படிங்கிற நீங்க என்ன இந்த முன்னாடி பேசின பின்னாடி பேசின எல்லாத்தையும் விட்டுட்டு அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி நாளைக்கு முடிச்சிடறேன்னு சொன்னாரு அப்படின்னு மட்டும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அந்த நாளையில எவனா ஒருத்தன் மர்டர் ஆனா அந்த கேஸையும் இந்த வேர்டையும் சேர்த்து போட்டீங்கன்னா என்ன ஆகும் மாட்டிக்கணும் இல்லையா எந்த வார்த்தையை வைத்து வேண்டுமானாலும் எதை வேண்டாலும் செய்யலாம் அதனால் வார்த்தைகளை வைத்து மட்டுமே நாம் என்ன செய்யக்கூடாது பிடிக்கக்கூடாது அதனால் தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் கூட குற்றவியல் ரீதியான விஷயங்கள் விசாரணைக்கு வரும்போது வாதியின் வார்த்தையை மட்டும் வைத்துமே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒரு முடிவுக்கு வந்து விட மாட்டார்கள் அதற்குண்ட அந்த இன்டென்ஷன் எந்த எண்ணத்தில் எந்த கருத்தில் அவர் சொன்னார் என்கிற நிலைப்பாடும் அங்கே கேட்கப்படும் அப்போ உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அளவு கடந்த அன்பின் காரணத்தினால் சொன்ன வார்த்தையை கொள்கை குழப்பம் அங்கேதான் ஆரம்பித்தது என்று சொல்லுவது சஹாபாக்களுடைய கண்ணியத்தோடு விளையாடுவதா இல்லையா அப்ப இதைத்தான் அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள் அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் அதை தூசு தட்டி வேறு மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது அன்ன ஹைர சஹாபத்தி அஹ்ல பத்ர் வ ஹைர அஹ்ல பத்ரின் அல் அஷரா வ ஹைர அல் அஷரா அல் இம்மத்துல் அர்பா அபூபக்கர் சும்ம உமர் சும்ம உஸ்மான் சும்ம அலி சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களில் சிறந்தவர்கள் என்று பார்க்கும்போது முதலில் உள்ளவர்கள் அஹ்லு பத்ர் பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் தான் சஹாபாக்களிலேயே
மேலானவர்கள் அதை குரானிலும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி அந்த ஒரு வசனம் ஒன்று வரும், இந்த ஃபத்ஹு மக்கா, மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தவர்களும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்காக செலவு செய்பவர்களும் சமமானவர்கள் அல்ல அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அதீத சிறப்பை கொடுத்து சில சஹாபாக்களை மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் எல்லா சஹாபாக்களும் சிறந்தவர்கள். அந்த சஹாபாக்களில் ஆக சிறந்தவர்கள் யாரு? பத்ரு போரிலே கலந்து கொண்டவர்கள். அந்த பத்ரு போரில் கலந்து கொண்டவர்களில் ஆக சிறந்தவர்கள் யாரு? அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 10 பேர். இந்த 10 பேரில் முதல் தரத்தில் உள்ளவர் யாரு? அபுபக்கர். இரண்டாவது உமர். மூன்றாவது உஸ்மான். நான்காவது அலி ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மைன். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? யதுஉன அலியன் ஃபீ மகானத்தின் ஹாஸ்ஸத்தின் அல் ஹாஸ்ஸா. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மிக 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 சிறப்பான ஒரு இடத்திலே வைத்து அவரைத்தான் மிக மிக புனிதராக வைப்பார்கள். ஃபபஅதுஹும் யராஹு வஸியன். அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரால் வசியத்து செய்யப்பட்டவர், அறிவுறுத்தி மக்களுக்கு தலைமை தாங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டவர் என்று சில பேர் பார்க்கிறார்கள். இன்னும் அவர்களிலே சிலர் அலிகளின் அவர்களை நபி என்று பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஷியாக்களில் ரவாஃபிதுகள் என்று அறியப்பட்ட இந்த ராஃபிதாக்கள் என்கிற அந்த கூட்டம், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயின் போன்ற சஹாபாக்களையும், ஜமல் சிஃபின் போன்ற யுத்தங்கள் நடக்கும் போது முஆவியா ரழியல்லாஹு அவருடைய அணியில் இருக்கக்கூடியவர்களையும் குற்றப்படுத்தி குறைபடுத்தி அவர்களை எல்லாம் பாவம் செய்தவர்கள் என்று போன்று இவர்கள் சொல்லுகிறார் சொன்னார்கள். இதெல்லாம் அவர்களுடைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு நண்பர்கள் இன்னும் அந்த அளவுக்கு போல. ஆனால் அதே நேரத்தில் அந்த கொள்கை தழுவல் இவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது? இவர்களுக்கு விருப்பம் எப்படி, அந்த ஷியாக்கள் தங்களுக்கு விருப்பமான அலிரதியல்லானவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அலிரலியலான சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஏனைய சகாபாக்களை அவர்கள் கொச்சைப்படுத்தினார்களோ, அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கொள்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கூற்றுக்கள் நபித்தோழர்கள் மத்தியிலே வந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அங்கீகாரத்தை கொடுத்து ஏனையவர்களை தாழ்த்துவார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் இந்த தாடியை வளர்ப்பது. இதை பொறுத்த வரைக்கும் அகலு சுன்னாவின் நிலைப்பாடு மீசையை கத்தரிக்க வேண்டும், தாடியை வளரட வேண்டும். ஆனாலும் சில உலமாக்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பிடிக்கு கீழ் ஒரு பிடியை பிடித்துக் கொண்டு அதற்கு கீழ் உள்ளது வெட்டி கொள்ளலாம் என்கிற ரீதியில் சில பேர் பத்துவாக்கள் கொடுப்பார்கள். நம்முடைய தமிழ்நாட்டு தௌஹீத் நண்பர்களும் அந்த கொள்கையில் தான் இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரமாக எதை காட்டுகிறார்கள்? எந்த சஹாபியுடைய கூற்று? இப்னு உமர் ரழியல்லாஹு கூற்றை காட்டுவார்கள். இது இதில் மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது குறித்து நம்முடைய ஷேக் அப்துல் ரஹ்மான் வன்பை அவர்கள் ஒரு அழகான ஆய்வுரையை கூட தந்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் படிக்கும்போது இன்னும் விவரங்கள் தெரியும். இஸ்மாயில் சலஃபி ஹஃபீஸ் அஹமதுல்லா அவர்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும். அவர்களும் நிறைய தகவல்களை தந்திருக்கிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்போ தங்களுடைய கருத்திற்கு ஆதரவாக ஒரு நபி தோழரின் கூற்று வந்து விட்டால் அதில் என்ன செய்கிறார்கள்? எடுக்கிறார்கள். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம் அந்த வழிகட்ட கொள்கையின் தழுவல் என்று. திரும்பவும் சொல்லுகிறோம், இவர்களை ஜாக்குகாரங்கள்லாம் இவர்களை ஷியாக்கள்னு சொல்லிட்டாங்க என்று தயவுசெய்து யாரும் தவறாக தப்பு பிரச்சாரம் செய்யாதீர்கள். அவர்களெல்லாம் எப்படி நம்மோடு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஷேக் கமாலுத்தீன் மதனி ஹஃபிதஹுல்லா அவர்களோடு களம் காணும் போது நேரிய கொள்கையில் இருந்தார்களோ அதே போன்ற சீரிய கொள்கைக்கு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்கிற ஆசையில் தான் இந்த கருத்துக்களை ஆங்காங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ அலி ரழியல்லாஹு அவர்கள் இந்த ஷியாக்களிடத்திலே விருப்பத்திற்குரிய ஒரு நபித்தோழராக இருந்தபடியால் அவர்களையும் அவர்களை சார்ந்திருக்கிற நபித்தோழர்களுக்கு மட்டும் கூடுதல் அங்கீகாரத்தையும் சிறப்பையும் கொடுத்துவிட்டு மற்றவர்களை கொச்சைப்படுத்தினார்களோ அதே போன்றுதான் இவர்களும் தங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் ஃபத்வாக்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய நபித்தோழர்களின் கூற்றுகளுக்கு மட்டும் ஒரு கூடுதல் கனப்பரிமாணத்தை கொடுத்துவிட்டு ஏனைய கூற்றுக்களை கொச்சைப்படுத்தக்கூடியதை நம்ம என்ன செய்யலாம், பார்த்து கொண்டிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்து நான்காவது கொள்கையை பொறுத்த வரைக்கும் وَأَجْمَعُوا عَلَى الْكَفِّ عَنْ ذِكْرِ الصَّحَابَةِ إِلَّا بِخَيْرٍ مَا يَذْكُرُونَ بِهِ. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் எதை கூறுவதாக இருந்தாலும் நன்மைகளை மட்டும்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் சொல்லும். وَعَلَى أَنَّهُمْ أَحَقُّنَ يُنْشَرَ مَحَاسِنُهُمْ. அவர்களுடைய நன்மைகள் மட்டும்தான், அவர்களுடைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பரப்பப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். وَيَلْتَمِسُ لِأَفْعَالِهِمْ أَفْضَلَ الْمَخَارِجِ. அவர்களுடைய செயல்பாடுகள்,
அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற செயல்பாடுகளின் வெளிப்பாடுகளை சிறந்த முறையில் மட்டும்தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அஸ்ஹாபி ஃபம்ஸிகு, என்னுடைய தோழர்கள் உங்களிடத்திலே நினைவு கூறப்பட்டால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். இந்த நபி மொழியை மையமாக வைத்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காரர்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னா யாரு யாரு நம்மதான், யாரோ ஒருத்தர் நினைச்சிடாதீங்க, நம்மளால வந்து அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து தான். ஏன்னா அந்த அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்து இவங்க போர்டு போட்டு போர்டு போட்டு இந்த வேர்டே ஒரு பேடாயிடுச்சு. நீங்க அப்படி இல்லை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தை, அது நம்மை குறிக்கிற வார்த்தை. அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களை குறித்து எதை சொல்வதாக இருந்தாலும் நன்மையை தவிர வேறொன்றையும் சொல்ல மாட்டார்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய வாழ்விலும் என்ன நடந்திருக்கும், தவறுகள் நடந்திருக்கும். அந்த தவறுகளை நல்ல முறையை கொண்டு அல்லாமல் நாம் விமர்சிக்க மாட்டோம். இப்ப உதாரணமாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில் என்ன நடந்துச்சு, யுத்தம் நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில் என்ன நடந்துச்சு, யுத்தம் நடந்துச்சு. இது போன்ற யுத்தத்தை கொச்சையான வடிவில் சஹாபாக்களின் கண்ணியத்திற்கு குலைவு ஏற்படும் விதத்தில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காரர்கள் பேச மாட்டார்கள். அவர்களை நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை நன்றாக எடுத்து சொல்வார்கள். அதிலே சொல்லத்தகாத விஷயங்கள் ஏதாவது வருமானால் அதிலே வாய் மூடி மௌனமாக இருப்பார்கள். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அந்த ஷியாக்கள் என்போர் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மோசமான முறையிலே விமர்சிப்பார்கள். அவர்களை அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் நடந்து கொள்வார்கள். அவர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களை விமர்சிக்கக்கூடிய விஷயத்திற்குத்தான் கூடுதல் கனப்பரிமாணம் கொடுப்பார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களை விமர்சிக்கக்கூடிய விஷயத்திற்கு தான் என்ன செய்வாங்க, கூடுதல் கனப்பரிமாணம் சொல்வார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேனே, எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தாங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது ஒரு விஷயத்தை எப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சொல்றேன். ரசூலுல்லாஹ் உடைய வரலாறுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், இறக்கிறார்கள். இறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி காரியங்களை முன்னின்று செய்தது யார் சொல்லுங்க, தெரியுமா சொல்லுங்க, வரலாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த டைம்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருந்தாங்க சொல்லுங்க. அபூபக்கர் வெளியூருக்கு போனாங்களா, இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, நம்ம இன்ட்ராக்ஷன் தானே, எடிட் பண்ணும்போது கரெக்டா பண்ணி போடுங்க. வெரி குட். என்ன நடந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு சஹாபாக்கள் ஒரு தலைமை இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதனால் அன்சாரிகள், ஏன்னா அவங்க தான் மண்ணின் மைந்தர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரத்துக்கு முன்னாடி இந்த மதீனாவை கட்டி காப்பாத்தியவர்கள். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ரசூலுல்லாஹை விட ஒரு தலைமை இல்லை என்பதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தலைமை பதவியை கொடுத்து விட்டு எல்லோரும் தொண்டர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முடிவுக்கு பிறகு நேரடியாக ரசூலுல்லாஹ் தனக்கு பிறகு அபூபக்கர் தான் வரணும்னு சொல்லல, ரதியல்லாஹு மறைமுகமா சொல்லி இருக்கிறாங்க, அது வேற. அப்ப இப்படிப்பட்ட சில நியாயமான காரணங்களுக்காக நபிகள் நாயகத்தின் மரணத்திற்கு பிறகு தலைமை இல்லாமல் சமுதாயம் தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அவசர அவசரமாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். இதைத்தான் அண்ணன் விமர்சிக்கும் போது பதவி சண்டை அப்படிலாம் சொல்லுவார், நவுது பில்லா. சரியா, இந்த டைம்ல அபூபக்கர் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட தான் இருந்தாங்க. இந்த செய்தி முதல்ல யாருக்கு தெரியுது, இவங்க மசூரா போட்டாங்க விஷயம் யாருக்கு தெரியுது, எங்க எத்தனை வாட்டி கேட்ட வரலாறு, உமர் ரலிலானுக்கு தெரியுது. உமர் ரலிலான்னு வந்து தான் யாரை கூப்பிடுறாங்க, அபூபக்கர் லானு கூப்பிடுறாங்க. இங்க வாங்க ஒரு முக்கிய தம்பி, அமைதியா இருங்கம்மா, டே அமைதியா இருங்க. அபூபக்கர் அவங்கள உமர் ரலிலானு கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு. அபூபக்கர் ரலிலானு திருப்பி சொல்றாங்க, இல்ல நான் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காரியங்களிலே நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறாங்க. உமர் ரலிலானு பதில் சொல்லும் போது சொல்லுவாங்க, இல்லை நான் அதை விட மிக முக்கியமான விஷயத்திற்காக கூப்பிடுகிறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்ட்டு வெளியே வந்த உடனே தான் இந்த செய்தியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர் ஆவாங்க. இதை ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாத் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிற நானும் நீங்களும் எப்படி விளங்குவோம், எப்படி விளங்குறோம் இதை, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தலைமை இல்லாமல் சமுதாயம் இருக்கக்கூடாது, ஏன்னா ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாயிலே கூட ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுடைய தலைமையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உசாமா பின் ஸைத் அவருடைய தலைமையில் ஒரு போருக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அதுவும் ரோமர்களை எதிர்த்து நடத்தக்கூடிய போர். இப்படிப்பட்ட கட்டத்தில் ஒரு தலைமை கண்டிப்பாக நம்ம நியமிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் அந்த ஒரு கவலையில் போனாங்கன்னு நம்ம சொல்லுவோம். இவன் எப்படி தெரியுமா சொல்லுவான், ஷியா
உங்க வாப்பா மௌத்தாயி போய் இருக்கிறார். அவன் சொல்லுவான், உங்க வாப்பா மௌத்தாயி போய் அவருடைய ஜனாசா இருக்குது, உன் கடையெல்லாம் பத்தி எரியுது, உன் கடையை போய் நீ பாப்பியா, உன் வாப்பா ஜனாசாவை பாப்பியாம்பா. நீங்க என்ன சொல்லுவீங்க? என் வாப்பா தான் பாப்பேன், கடை இன்னைக்கு போனா. ஆனா இந்த அபூபக்கர் என்ன பண்ணாரு பாத்தீங்களா, இந்த உமர் என்ன, இதுதான் ஒரு விஷயத்தை அழகாக சொல்வதும், ஒரு விஷயத்தை ஒரு எளிமையாக புரிந்து கொள்வதும், அல்லது ஒரு விஷயத்தை சரியான கருத்திலே புரிந்து கொள்வதும், அதே விஷயத்தை விஷமத்தனத்தோடு புரிய வைப்பதும். உங்களுக்கு விளங்குதா? உன் வாப்பா மௌத்தாய் போய் கூட நீ வாப்பா பாப்பியா, கடையை போய் பாப்பியா, ஊரே பத்தி ஏறிட்டுமே, உன் கடையே பத்தி ஏறிட்டுமையா, உன் கடையை போய் நீ பாப்பியா, உன் வாப்பாவுடைய ஜனாசாவை பாப்பியா. வாப்பாவை விடலாம் உயர்ந்தவங்க ரசூல்லா, அந்த ஜனாசா வேலையை பார்க்காம இந்த அபூபக்கர் உமர் அங்க போனாங்க அப்படின்னு என்ன செய்வான், அபூபக்கர் சித்திக் உமர் இப்னு கத்தாப் போன்ற அவர்களுடைய வாழ்வில் நியாயமான காரணங்களுக்காக நடந்த சம்பவத்தை கூட சங்கடமாக ஒன்றாக ஆக்கி அவர்களுடைய கண்ணியத்தின் மீது ஒரு கலங்கத்தை விளைவித்தான் ஷியா. அதுதான் இங்கேயும் நடக்குது, அதுதான் இதை இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். இதையெல்லாம் நாம் சொல்லும் போது இதற்கு எப்படி பதில் சொல்லலாங்கிற ஆங்கிள் தான் அவங்க சிந்தனை பூரா போதை தவிர, இப்படி ஒரு எல்லாரும் சிந்திப்பதை போல நபிசுல்லாஹ் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பிறகு தாபியின்கள், தாபியின்களுடைய காலத்திற்கு பிறகு தபூ தாபியின்கள், குறிப்பாக இமாம் ஹசன் அல் பஸ்ரி, அதே போன்ற இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, அந்த தொன்று தொட்ட வழியில் வந்த இமாம்கள் எல்லாம் எப்படி சிந்திச்சாங்களோ அப்படி சிந்திங்கன்னு நம்ம சொல்லும் போது பாத்தீங்களா, இந்த ஜாக்கு கூட்டம் இமாம்களை பின்பற்ற சொல்லுது. எப்ப இமாம்களை பின்பற்றுங்க நம்ம சொல், அல்லாவையும் அதாவது குரானும் சுன்னாவும் தான் நம்முடைய மூலாதாரம், ஆனால் யாருடைய விளக்கத்தின் பதிவு எடுப்பது? இமாம்களுடைய விஷயங்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஃபத்வாக்களாக இருந்தாலும் குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படாவிட்டால் அவருடைய விளக்கத்தை எடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது? அதிலெல்லாம் தயக்கமே கிடையாது. இமாம்களுடைய விளக்கங்கள் குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படாவிட்டால் தாராளமாக அதை எடுக்கலாம், அதில் என்ன இருக்குது? இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இப்ப நான் போது ஒரு மணி நேரம் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன்னா இதுல ஒரு 2 வசனம் 3 அதையும் சொல்லியிருப்பேன், மீதி எல்லாம் என்னது? அந்த வசனங்களுக்கும் அந்த அதிசயங்களுக்கும் என்ன விளக்கம் என்னுடைய வாயில் இருந்து வருகிறதோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதையே நீங்கள் கேட்கும் போது என்னை விட, என்னை போன்றவர்களை விட 1000 மடங்கு சிறப்பாக இருந்த இமாம்களின் கருத்தை கேட்பதில் என்ன இருக்குது? இதுதான் ஒரு விஷயத்தை அப்படி பதமா சொல்லுவதும், அதே விஷயத்தை பயங்கரமாக ஆக்குவதும் அப்படித்தான். அதனால தான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன். ஒண்ணும் இல்ல, ஒரு கைகால் ஊனமான ஒரு பையன், 30 வயசு தாண்டிடுச்சு, கல்யாணமே ஆகல, அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கவே தயாரில்லை. அவன் வந்து எனக்கு ரொம்ப அனுதாபத்திற்குரியவன், எனக்கு ரொம்ப பாசத்திற்குரியவன், ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டான், அவனை நான் எப்படி விமர்சிப்பேன்? ஐயோ பாவம், கைகால் இல்லாதவன், அவனை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அதனால பாருங்க முட்டாள்தனமா கையை பிடிச்சி இழுத்துட்டான், பாவம் அவனை விட்டுருங்க. அதே அவன் எனக்கு பிடிக்காதவனா தான் எப்படி சொல்லுவேன், கையும் கால் இல்ல, அதுக்கு திமற பாத்தியா அப்படிம்பது. ஏன், ஒரு பொருளை நம்ம ஆத்திரத்தோடு பார்க்கும் போது அதனுடைய நிறைகள் நமக்கு தெரியாது, ஒரு பொருளை அனுதாபத்தோடு பார்க்கும் போது அதனுடைய குறைகள் தெரியாது. மனிதன் ஆத்திரத்திற்கும் அனுதாபத்திற்கும் உட்பட்டவன். என் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம், அசரத் என்ன கருத்தை சொல்ற அரும்பிங்க, இதே நீங்க ஒரு TNTJ வாத அப்படி சொல்லுவீங்க, சொல்றான் பாரு கருத்து, இதெல்லாம் ஒரு கருத்தாமா, பேரை சொன்னது தப்பு தான், இருந்தாலும் ஒரு விளக்கத்துக்காக சொல்றோம். அப்ப யாராக இருந்தாலும் அப்படித்தான், தன்னுடைய குறை தனக்கு தெரியாது. அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, கண்ணங்கரேல் இருந்தாலும் ஏன் புள்ளன்னு வந்தா எனக்கு அவன் வைரம் ஏம்பான். அப்ப நம்ம தான் என்ன சொல்றோம், உன்னுடைய பார்வையை கொண்டோ என்னுடைய பார்வையை கொண்டோ பார்க்கும் போது என்னுடைய மனநிலைக்கும் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் என்னுடைய அறிவிற்கும் ஏற்பத்தான் முடிவுகள் எடுக்கப்படும். அதனால தான் கலங்கமே வராத சகாபாக்கள் பார்வையை கொண்டு பாருங்கயான்னு சொல்றோம். இதுல என்ன தப்புங்க இருக்கு, இது என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். ஏன்னா என் பார்வையும் உங்கள் பார்வையும் மாறும் தன்மை கொண்டது, என் பார்வையும் உங்கள் பார்வையும் மங்கும் தன்மை கொண்டது. ஆனால் அந்த சகாபாக்கள் அவர்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே உத்தரவாதம் கொடுத்தான். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பயிற்சி பாசறைகளை பாடம் படித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன எந்த மூடலான வார்த்தைக்கும் விளக்கம் அவர்கள் தான் சொன்னார்கள். உதாரணமாக, நானும் அனாதையை பராமரிப்பவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னால் அந்த இப்படி என்பது எப்படி என்பதை அவர்கள் தான் நமக்கு சொல்லணும். எப்படி நானும் அனாதைகளை பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு ரசூலுல்லா, இந்த இப்படிங்கிறது இந்த 2 விரல ரசூலுல்லா சொன்னாங்களா, அல்லது இந்த 2 விரல ரசூலுல்லா சொன்னாங்களா, அல்லது இந்த 2 விரல ரசூலுல்லா சொன்னாங்களா, அல்லது விரலை சொல்லாம கைகளை சொன்னாங்களா, ஒண்ணுமே இல்லை.
انا وكافر اليتيم في الجنه هكذا நானும் அனாதையை பராமரிப்பவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். அந்த இப்படிங்கிறத சஹாபாக்கள் தான் எப்படின்னு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய ஆட்காட்டு விரலையும் தன்னுடைய நடுவிரலையும் இணைத்து இரண்டு விரல்களை காட்டி சொன்னார்கள். அப்ப இந்த விளக்கத்தை நீங்க எடுக்காட்டா இந்த அதிசயம் நீங்க புரிஞ்சிக்க முடியுமா? இதைத்தான் சொல்றோம். இதை வேற ஒண்ணும் நம்ம சொல்லல. சஹாபாக்களை ஒரு மூன்றாவது மூலாதாரமாக ஆக்கி எப்படி இந்த மதகுபுக்காரர்கள் அவருடைய இமாம்களுடைய கருத்தை சொல்லுகிறார்களோ அது போன்ற ஒரு தோட்டத்தை நம்ம சஹாபாக்களை சொல்லல. குரானுடைய வசனங்கள் ஹதீஸ்களுடைய விஷயங்கள் எந்த சட்டங்களாக இருந்தாலும் அதை சஹாபாக்களின் வழி நின்று நாம் புரியும் போது நிறைய விளக்கங்கள் சரியான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட விளக்கத்திலிருந்து வழிகட்டவர்களாகத்தான் அந்த ஷியாக்கள், அந்த மூத்த ஷியாக்கள், அந்த ஜஹமியாக்கள் அதிலிருந்து தொன்று தொட்டு இன்றைய பரேலவிகள், தரிகாக்காரர்கள், மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த தமிழ்நாட்டு தௌஹீதுக்காரர்கள் உட்பட எல்லோரும் இப்படிப்பட்ட அந்த வழிகட்ட கொள்கையின் தழுவல்களாக இருக்கிறார்கள். அதனால் இது போன்ற வழிகட்ட கொள்கைகள் அனைத்து விடுபட்டு தூய்மையான கொள்கையை குரானையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் வழி நின்று புரியக்கூடிய நல்லதோர் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹ்ரதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.